விசேஷமான ஸ்தோத்திரம் மார்க்கபந்து ஸ்தோத்திரம்னு பேர். அந்த காலத்தில் அனந்தநாம தீட்சிதர் இதுதான் சொல்லுவார். நடுவில் உபன்யாசம் போது கரண்ட் போயிடுச்சுன்னா இதை சொல்லுவார், உடனே கரண்ட் வந்துடும். அப்படி இது அவரை சொல்லி இது பிரசாரம் ஆச்சு. அவருடைய ஸ்தோத்திரம் நிறைய ஸ்லோகம் பண்ணியிருக்கார் அனந்தநாம தீட்சிதர். கர்ப்பரட்சாம்பிகை, சுவாமிநாத சுவாமி, இங்கே தையல் நாயகி, நிறைய தெய்வங்களுக்கு அவராகவே சொந்த ஸ்தோத்திரம் பண்ணிருக்கார். அந்த ஸ்தோத்திரம் முழுக்க இந்த வீட்டில் தான் இருக்கும். சம்பவ மகாதேவ வீட்டில் தான் எல்லா ஸ்தோத்திரமும் தீட்சிதர் பண்ணியிருக்கார். இப்போ நமக்கு மேலே துருவ சரித்திரம். ஜாயே உத்தான பாதஸ்ய சுனீதி சுருச்சிஸ்தயோகோ சுருச்சி பிரேசி பத்யுகோ நேதராயத் சுதோ த்ருவகா. சுவாயம்பவமனுடைய பெண்களுடைய பரம்பரையை முடிச்சுட்டு ஆண் குழந்தைகளுடைய பரம்பரையை ஆரம்பிக்கிறார். அதில் மூத்த பையன் பிரியவரதன் பேர். அவன் சின்ன வயசுலே தபசுக்கு போயிட்டாங்கிறதுனால ரெண்டாவது பையன் தான் அவர் ராஜ்யத்தை பார்த்துக்கிறார். அதனாலையும் உத்தானபாதன் கூடிய கதையை சொல்கிறார். அதோட முக்கியம் உத்தானபாதனை விட அவனுடைய பையன் துருவனுடைய கதை சொல்லணுங்கிற ஆசையினால் அவர் நினைக்கிறார். அந்த உத்தானபாதனுக்கு ரெண்டு ராணிகள், சுனீதி சுருச்சின்னு. உத்தானபாதன்னாலே ஒவ்வொரு ஜீவன் இந்த அர்த்தம். உத்துனா மேலேன்னு அர்த்தம். உத்துனா மேலே, மேலே கால் தலைக்கீழே. உத்தானபாதன்னா தலைகீழே இருக்கிறவன் அர்த்தம். ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணால் அது தலைகீழே தூங்குற மாதிரி அவஸ்தை உண்டாகும் அப்படின்னு ஒன்றையும் காட்டுறா. அது மாத்திரம் இல்லை, நம்ம எல்லோரும் தலைகீழே பிறந்ததுனால நம்ம எல்லாருமே உத்தானபாதன் தான். எல்லாருக்கும் ரெண்டு மனைவி அப்படின்னா நடத்தினா ரெண்டு விதமான புத்தி இருக்குது. புத்தியை தான் மனைவின்னு சொல்கிறான். புத்தி சொல்கிறது தான் நம்ம கேட்குறோம். முக்கால்வாசி எல்லாராலையும் இப்படி தான் நடக்காது. மாமி சொல்கிறது தான் எல்லோரும் கேட்குறான். அதனால் சாதாரணமாக கேட்குற வழக்கம். உங்கள் காத்துல என்ன மதுரையா சிதம்பரமானு கேட்பா. சிதம்பரம்னா மாமா சொல்கிறது தான் மாமி கேட்குறான்னு அர்த்தம். மதுரைனா மீனாட்சி தான் இங்கே அங்கே ஆள்றவன். ஒரு சம்பிரதாயம், ரெண்டும் சேர்ந்து இருந்தால் தான் காரியம் நடக்கும். அதனால் சில டைம் அவள் சொன்னதை கேட்கணும், சில டைம் நம்ம சொல்கிறத அவள் கேட்கணும். இங்கே புத்தியை தான் மனைவியாக சொல்லப்படுறது. இப்போ கதை கேட்கணும்னு மனசில் புத்தின்னு தோணா உட்காந்துட்டு இருப்போம். திடீர்னு புத்தியில் தோறி ஆற்றுக்கு போகணும்னு சொல்கிறதுனா கிளம்பி ஆற்றுக்கு போயிடுவோம். இப்படி புத்தி சொல்கிறது தான் நம்ம கேட்குறோம். அதுலேயும் ரெண்டு விதமான புத்தி இருக்குது. சுனீத்தின்னு ஒரு மனைவி, சுருச்சின்னு ஒரு மனைவிங்கிறான். சுனீத்தினா தர்ம வழியில் போகக்கூடிய ஒரு புத்தி ஒன்று இருக்குது. இன்னொன்று தர்மத்தை பார்க்காம அவள் இஷ்டத்துக்கு போகிறனு ஒரு புத்தி இருக்குது. முக்கால்வாசி யாருக்குமே தர்ம போகிற புத்தியில் இஷ்டம் இல்லை. அவள் இஷ்டத்துக்கு போகிறது தான். சின்ன குழந்தை கூட அது இஷ்டத்துக்கு தான் இருக்கணுங்கிறது. அப்போ அதே மாதிரி தான் இந்த உத்தான பாதனும் இளையராணி சுருச்சிக்கிட்ட தான் பிரியமாக இருக்கான். சுருச்சிக்கு ஒரு பையன் உத்தமன்னு பிறந்தான். ரெண்டாவது மூத்த பொண்ணு, மூத்த ராணிக்கு துருவன்னு ஒரு பையன் பிறக்கிறான். அவள் பேர்லேயே என்ன அர்த்தம்னா நம்ம இஷ்ட பிரகாரம் இருந்தால் நமக்கு கிடைக்கிற சௌக்கியம் உத்தமம்னு தோணும். ஆனால் அது ரொம்ப நாளைக்கு இருக்காது. தர்ம வழியில் போனால் என்ன சௌக்கியம் கிடைக்குமோ அதுதான் ரொம்ப நாள் இருக்கும். என்கிறதுனால தான் சுனீதி பையனுக்கு த்ருவன் என்கிற பேரை வைக்கிறார். ஒரு நாளைக்கு ஏகதா சுருச்சே புத்திரம் மங்கமாரோப்பியலாலயன்னு உத்தமம் நாருருக்ஷந்தம் த்ருவம் ராஜாப்ஜனந்தத்தை. ஒரு நாளைக்கு த்ருவன் விளையாட்டுக்கு தம்பியை கூப்பிடலான்னு அரண்மனைக்கு வரான். அப்பா மடியில் தம்பி இருக்கிறத பார்த்த உடனே தானும் ஏறணும்னு ஆசைப்பட்டு ஏற வரான். அவள் பக்கத்தில் இருக்கிற சுருச்சி நவத்ச நுபத்தேர் திஷ்யம் பவானாரூடு மருகதி. அப்பா மடியில் ஏறக்கூடிய யோகிதை உனக்கு இல்லைப்பா, நானும் ராஜா பையன் தானே தான். இல்லை, நீ வந்து ராஜாவுக்கு இஷ்டமான என் வயத்தில் பிறந்தாதான் ராஜா மடியில் அப்பா மடியில் ஏறலாம். ராஜா அப்பா கூட சொல்ல ராஜா மடியில் ஏறலாங்கிறாள். அதுக்கு என்ன பண்ணணும்னா தபஸ் பண்ணுங்கிறாள். தபசா ராஜ்ய புருஷம் தஸ்யைவ அனுக்கிரகேனமே. தபஸ் பண்ணி இந்த பகவான்கிட்ட வரம் கேட்டுண்டு எனக்கு குழந்தையாக பிறந்தா அப்பா மடியில் ஏறலாம் என்று சொல்ல. சரி, இவ சொல்கிறது இருக்கட்டும், அப்பா என்ன சொல்கிறான்னு அப்பாவை பார்க்குறான். அவர் இப்படி தலையை குனிஞ்சுட்டு பயந்துட்டுருக்கார். இவர் துருவனை தான் அவள் கோச்சிக்கிறா, அதுக்கே இவர் பயந்துட்டுருக்கார். சரி, இங்கே நமக்கு வேலை இல்லை, நமக்கு இங்கே காரியம் நடக்காதுன்னு தெரிஞ்சிடுச்சு. உடனே ஒரு அவமானம் வந்தவுடனே அழுக வருது. அழுதா அசடுன்னு சொல்லுவாளேன்னு அழுகையை அடக்கின்றே நேராக அம்மாட்ட வந்து அழறான். அவள் அம்மா கேட்டால் ஏந்தா துருவா உனக்கு பசிக்கிறதா, உனக்கு மம்மு வேணுமா, இல்லை உனக்கு மிட்டாய் ஏதா வேணுமா, உனக்கு என்ன வேணும் என்று கேட்க
இல்லை உன் ஃப்ரெண்டு யாராவது அடிச்சுட்டானா அப்பாட்ட சொல்லி அடி வாங்கி வைக்கலாம். இன்னும் கொஞ்சம் அவனுக்கு இன்னும் அழுக ஜாஸ்தியாக இருக்கும். உடனே பக்கத்தில் இருக்கிற செடிகளை கேட்டால் ஏன் அழறான், அரண்மனைக்கு போனான் சுருச்சியம்மா அப்படி சொன்னான்னு உடனே அவளும் அழ ஆரம்பிச்சிட்டாள். சோத்ஸ்ருத்ய தைரியம் விலலாப சோகதாவக்னிநாதாவலதேவபாலா வாக்கியம் சபத்னியா ஸ்மரதி சரோஜஸ்ரீயாதிருஷா பாட்பகலாம் உவாக. எப்படி காட்டுத்தீயில் மாட்டின கொடி தவிக்குமோ அது மாதிரி அந்த துருவனை கட்டிண்டு சுனீதி அழறதா, சுனீதியும் அழறாள். உடனே துருவன் அம்மா கண்ணீரை தொடச்சான். அம்மா சின்னம்மா உன்னையும் திட்டினாளா என்று கேட்க உடனே அவன் நினச்சிருந்தாள் அவா திட்டினா இவா திட்டினான்லாம் காரணமே தவிர நம்ம கஷ்டத்துக்கு காரணம் நம்ம பண்ணுற பாவம்தான். நமக்கு தோணும் எய்தாத்து மாமா இடைஞ்சல் பண்ணுறா, அடுத்தாத்து மாமா ஹெல்ப் பண்ணுறான்னு. உண்மையிலே எய்தாத்து மாமா இடைஞ்சலும் பண்ணலை, அடுத்தாத்து மாமா ஹெல்ப்பும் பண்ணலை. நம்ம பண்ணுற புண்ணியம் இருக்கே பக்கத்தாத்து மாமாவாக வந்து ஹெல்ப் பண்ணுறது, நம்ம பண்ணுற பாவம் இருக்கே எய்தாத்து மாமாவாக இடைஞ்சல் பண்ணுறது. இன்னும் எய்தாத்து மாமாலாம் நினச்சிக்காய்ங்கோ, ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இப்படி நமக்கு சுகஸ்ய துக்கஸ்ய நகோபி தாத்தா பரோததாதீதி குபுத்தி ரேஷம். இன்னும் அத்தியாத்ம ராமாயணத்தை சொல்கிறார், சுகம் துக்கம் இன்னொருத்த நன்மையும் திண்மையும் பிறர் தர வாரா அப்படிங்கிறார். நன்மையும் திண்மையும் இந்த கெட்டதும் இன்னொருத்தர் கொடுத்து நமக்கு வரதில்லை. நம்ம பண்ணுற புண்ணியம் நமக்கு நன்மையாக கிடைக்கிறது, நம்ம பண்ணுற பாபம் நமக்கு கஷ்டமாக வந்து அமையிறது. ஆனால் அவளை இவாளை குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. இப்போ என்ன பண்ணுறதுனா இப்போ கஷ்டம் வந்துடுது, அதை நிறுத்தத்துக்கு என்ன பண்ணுறதுன்னா புண்ணியத்தை ஜாஸ்தி வரண்டி இருக்க வேண்டிதான். ஏன்னா பாபமாகிய கோட்டு பக்கத்தில் புண்ணியமாகிய பெரிய கோட்டை போட்டுட்டோன்னா அது சின்னதாக போயிடும். இப்போ கஷ்டங்கிற காலம் கம்மியாகிடும், விஷயம் அவ்வளோதான். அதனால் நீ நம்முடைய கஷ்டத்துக்கு காரணம் பகவானை பூஜை பண்ணாத தோஷந்தான். அதனால் நீ இந்த பகவானை பக்தி பண்ணுன்னு சுனிதி அம்மா சொல்ல உடனே துருவன் காட்டுக்கு கிளம்பி வரான். அவன் வரான்னு தெரிஞ்சுட்டு பகவான் அந்த வழியில் நாரதரை அனுப்புகிறான். பகவானை தெரிந்து ஒரு ஜீவன் கிளம்பினான்னா குருவையும் பகவானே அமைச்சு வைப்பார். அப்படி இவன் உண்மையான நம்பிக்கையோடு கிளம்பினோன்னா குரு வருவார். நேராக துருவன் போகிற வழியிலேயே நாரதர் வரார். பஜனை பண்ணே வரார், மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா மாதவ கிருஷ்ணா யாதவ கிருஷ்ணா ஏது நந்தன கிருஷ்ணா யாதவ கிருஷ்ணா மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா மாதவ ஜெயராதே 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 ராதே ராதே ஜெயராதே கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா மாதவ மதுசூதன கிருஷ்ணா மனமோகன கிருஷ்ணா மனமோகன ராதா மனமோகன கிருஷ்ணா ராதா மனமோகன கிருஷ்ணா. நாரதர் வந்து துருவனுடைய சிரசில் கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணினார். இந்த குரு தொட்டால் அது ஒரு பெரிய பாக்கியம், ஸ்பர்ஷ தீட்சன்னு பேர். முதல்ல தொட்டு அனுகிரகம் பண்ணினார், அப்புறம் கடாட்சம் பண்ணார் நயன தீட்சைன்னு கடாட்சம் பண்ணினார், அப்புறம் மந்திர தீட்சை துவாதசாட்சி மந்திரத்தை உபதேசம் பண்ணினார், அப்புறம் ஸ்மரண தீட்சை அவன் தபஸ் நல்லபடியாக நடக்கணுமே அதை ஸ்மரணமும் பண்ணுறான். அப்படி நாலு விதமான தீட்சையை கொடுத்து பிருந்தாவனத்தில் போய் தபஸ் பண்ணுன்னு அனுப்பிச்சாள். பிருந்தாவனத்தில் போய் அந்த துவாதசாட்சி மந்திரத்தை ஜெபம் பண்ணுறான். நாரத நேராக அவள் அப்பா உத்தான பாதனை பார்த்து உன் பையனை தேட வேண்டாம் தானாகவே வருவான்னு அவனையும் சமாதானம் பண்ணினார். திரிராத்திராந்தே திரிராத்திராந்தே கபித்தபதராசனகாம் ஆத்மவிருத்தியனுசாரேன மாசம் நின்னேற்றையன் ஹரிம். முதல் மாதம் மூணு நாளைக்கு ஒரு தடவை தான் அவருடைய தபசு களையிறது. பழத்தை மாத்திரம் விளாம்பழம் இழந்த பழத்தை சாப்பிட்டு தபஸ் பண்ணுறான். இன்றைக்கும் பிருந்தாவனத்தில் துருவன் தபஸ் பண்ண இடம் இருக்குது, மதுவன் அந்த இடத்துக்கு பேர். இன்றைக்கும் அங்கே இறந்த பழமரம்லாம் இருக்குது.
அந்த இளந்தப்பழக்காட்டுக்குள்ளே தான் துருவனுடைய கோவிலும் இருக்குது. அப்புறம் ரெண்டாவது மாதம் ஆறு நாளைக்கு ஒரு தடவை இலைகளை மாத்திரம் சாப்பிட்டு தபஸ் பண்ணுறான். மூணாவது மாதம் ஒன்பது நாளைக்கு ஒரு தடவை தண்ணீரை மாத்திரம் குடிச்சுட்டு தபஸ் பண்ணுறான். நாலாவது மாதம் வெறும் காற்றை மாத்திரம் அப்படியே குடிச்சுட்டு கும்பக பிரணாயம் மறுபடி தபஸ் பண்ணுறான். அஞ்சாவது மாதம் அதையும் விட்டுட்டான். தஸ்தௌஸ்தானு இவாச்சலஹா, ஒரு கட்டையை நிறுத்தினா அப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு காலால் பூமியை ஊனிந்து ஒரு காலை மடக்கி வச்சிருந்து சிரசுமையில் கையை குபிச்சிருந்து தபஸ் பண்ணுறான். இந்த துருவனுடைய தபஸில் தாக்கப்பட்ட தேவர்கள்லாம் பிரம்மா கிட்ட பகவான்கிட்ட போய் சொன்னார்கள், துருவன்னு ஒரு பையன் தபஸ் பண்ணுறான், நீங்கள் போய் அவனுக்கு தரிசனம் கொடுங்கோன். பகவான் கிட்டே நீங்கள் தான் எல்லாம் தபஸ் பண்ணால் இதான் ஊர்வசி எறையா போட்டு தபஸை கெடுத்துருவேலு, அப்பேற்பட்ட கண்டு ருஷியே மண்டுவாக்கிட்டேல், அவர் தபஸை கெடுக்க வேண்டியதானேன்னு. அது பெரிய யாராவது தபஸ் பண்ணால் ஊர்வசி நம்ம அனுப்பலாம், குட்டி பையனாக இருக்கானே யார் அனுப்புறது தெரியல, அவள் அம்மாவை மாதிரி ஐயா அனுப்பலாமேன்னு. அது மாதிரி மாயா சுனீதியெலாம் அனுப்பிச்சோம், அது யாருக்கும் வசப்படலை. அப்போ தான் பகவான் சொன்னான், அவுத்தான பாதிகி மயி சங்கதாத்மா, அந்த துருவன் தான் தபஸ் பண்ணுறேன்னு நினைக்கல, என் உள்ளேந்து கிருஷ்ணன் தான் எல்லாம் பண்ணிட்டுருக்கான்னு அந்த அகங்காரம் இல்லாமல் தபஸ் பண்ணுறான். அகங்காரத்தோடு இது பண்ணினாலும் அதில் அடி விழும். இவன் அகங்காரம் இல்லாமல் தபஸ் பண்ணுறான்னு சொல்லி பகவான் சொன்னான், நீங்கள் துருவனுக்கு தரிசனம் கொடுங்கன்னு சொல்கிறேன், நான் துருவனை தரிசனம் பண்ண போகிறேன்னு பகவான் கராம்புறான். மதுர்வனம் பிரித்தியதிதிர்ஷயாகதா, கருடன் மேலே ஏறிண்டு பகவான் துருவனுக்கு முன்னாடி வந்து துருவா துருவான்னு கூப்பிடுறார். அப்போ கூட கண்ணை திறக்கலை, கண்ணை மூடி உள்ளுக்குள்ளேயே தியானம் பண்ணிட்டு இருக்கான். உள்ளுக்குள்ள எந்த ரூபத்தை தியானம் பண்ணுறானோ அதை மறைச்சார் பகவான். உடனே கண்ணை திறந்து பார்க்குறான். அதே பகவான் எதிர்க்க நிற்கிறத பார்த்துட்டும், சும்பன் நிவாசியேன புஜை ரிவாஸ்லீஷன்னு அந்த பகவானை கட்டிக்கணும் முத்தம் கொடுக்கணும்னு ஓடி வரான். பகவானை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆசைப்படுறான். ஏன்னா எழுத்து படிக்க தெரியறதுக்கு முன்னாடியே தபஸுக்கு வந்துவிட்டான். ஏதாவது ஸ்லோகம் சொல்லணும்னு ஆசையாக இருக்குது, ஏதாவது குழந்தைக்கு ஸ்லோகம் சொல்லிக் கொடுத்தா சொல்லி தருவான், ஒன்றும் சொல்ல தெரியலனே கவலைப்படுறான். அதை புரிஞ்சின்ற பகவான், சதம் விவக்ஷந்தம் அதத்விதம் ஹரிஹி ஞாத்வாஸ்ய சர்வஸ்ய ச ஹிருத்யவஸ்திதா கிருதாஞ்சலிம் பிரம்மமயேன கம்புனா பஸ்பருஷபாலம் கிருபயா கபோலே. சாதாரணமாக பெருமாள் எப்படி இருப்பாருன்னா, வலது கையில் சக்கரமும் இடது கையில் சங்கம் தான் வச்சுருப்பார். இப்போ மாற்றி எடுத்துன்னு வந்தாராம், வலது கையில் சங்கம் இடது கையில் சக்கரமும். நான் சங்கு தான் ஞானத்தை கொடுக்கும், சக்கரம் மோட்சத்தை கொடுக்கும். இவனுக்கு இப்போ ஞானத்தை கொடுக்கணுங்கிறதுனால வலது கையில் சங்கம் மாற்றி எடுக்கும்போதே மகாலட்சுமி சொன்னாலாம், எங்கள் கிளம்புறையில் துருவனை பார்க்க போகிறேன், அவன் அஞ்சாறு மாதமாக குழந்தை சாப்பிடாமல் தபஸ் பண்ணுறான், குழந்தையை பார்க்கும்போது வெறுங்கையிட போவாளா, இந்தா கொண்டு இந்த சங்கை வாங்கி பார்க்கடலேருந்து ஒரு சங்கு பாலை எடுத்து கொடுத்தாலாம். அந்த மகாலட்சுமி கொடுத்த அந்த ஞானப்பாலை அந்த துருவனுடைய கன்னத்தில் வச்சு பகவான் கொடுக்குறார். அந்த ஞானப்பாலை சாப்பிட்ட உடனே ஒரு பன்னெண்டு ஸ்லோகத்தினால பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறான். துவாதச ஆதித்ய சங்காசைகி, இந்த பன்னெண்டு ஸ்லோகமே பன்னெண்டு சூரியன் மாதிரி இருக்குங்கிறார். அல்லது பன்னெண்டு ஸ்கந்தம் பாகவதத்தினுடைய சாரமாக இந்த பன்னெண்டு ஸ்லோகத்தை சொல்கிறான். அது நாரதர் உபதேச மந்திரமே துவாதசாட்சரி மந்திரம், அதுக்கு ஒரு வியாக்கியானம் மாதிரி இந்த பன்னெண்டு ஸ்லோகம். ஒன்னமோ பகவதே வாசுதேவாயன்னு சொன்னாரே, அந்த ஏழுலேருந்து ஆரம்பிக்கிறான். யோந்த பிரவிஷ்ய மம வாச்சமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்யகில சக்திதரஸ்வதாம்னா அந்யாஸ்தகஸ்தரணஸ்ரவணத்வகாதீன் பிராணான்னமோ பகவதே புருஷாய துப்யம். என் உள்ளேந்து நீங்கள் தான் அந்த வார்த்தையை சொல்லி கொடுக்குறேன். வார்த்தை வந்து நமக்காக வரதில்லை, பகவான் சொல்லி கொடுத்து தான் வரது. பிறந்த உடனே எல்லோரும் பேசுகிறாளான்னு ஏங்கேன்னு கத்துறது, அப்புறம் சின்ன வார்த்தையாக அத்தை தாத்தா மாமா இதாக சொல்கிறது, அப்புறம் நன்னா பேச வருது, அப்புறம் நாலு பாஷை கற்றுக்கிறேங்கிறான். வாத்தியார் சாமர்த்தியத்தில் சொல்லி கொடுக்குறாருன்னா நாலு கண்ணுக்குட்டியை உட்காந்து வச்சு ஏ பீனா மேன் தான் கத்தும். அப்படி நாலு நாக்கு தோக்குட்டியை நாலு நாறு குட்டியை உட்காந்து வச்சு சொல்லி கொடுத்தா சொல்லு ஏ வீணா லொல் லொல் அப்படி தான் சொல்லும். இந்த வார்த்தைகள்ங்கிறது மனுஷனுக்கு தான் கிடைக்கிற வாக்குகள், அதுலேயும் எல்லாருக்கும் இருக்கிறது இல்லை, சில பேர் ஊமையாக பிறக்கிறவாலும் இருக்கா. அப்படி உள்ளுக்குலேருந்து யார் இந்த வார்த்தையை உள்ளுக்குலேருந்து சொல்லித்தரானோ, வார்த்தைகளுக்கு மாத்திரம் இல்லை, கண்ணு காது மூக்கு நாக்கு இது எல்லாமே அவன் உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால தான் நடக்கிறது. நம்ம நினச்சிருக்கோம் நான் பார்க்குறேன் நான் கேட்குறேன் நான் கதை சொல்கிறேன்னு, உண்மையிலேயே என் உள்ளேருந்து சொல்கிறதும் அவர் தான், உங்கள் உள்ளேருந்து கேட்குறதும் அவர் தான். இந்த ஞானத்தை துருவன் இங்கே வர்ணிக்கிறான்.
अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यम् எனக்கு எப்பொழுதும் சத்சங்கம் வேணும் என்று பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ண உடனே பவன் பகவான் ஆயுசு ஆரோக்கியம் எல்லாத்தையும் கொடுக்குறார். ஒன்று கேட்டால் எல்லாம் கிடைக்கும், சத்சங்கம்னு கேட்டால் எல்லாத்தையும் பகவான் கொடுக்குறான். கடைசியில் பகவான் கிளம்பின பிறகு பகவான் கொடுத்ததை வாங்கிட்டு பகவானை விட்டுட்டேனேன்னு அழுதுட்டு வரான். ஏன்னா சில அம்மாலாம் வெளில எங்கேயா போகிறதா இருந்தால் குழந்தைக்கு மிட்டாயி சாக்லேட்டு விளையாட்டு சாமான்லாம் கொடுப்பா. அந்த குழந்தைன்னு மிட்டாயும் சாக்லேட்டும் விளையாட்டு சாமானை பார்த்துட்டே இருக்கும்போது நெய்ஷா அம்மா கிளம்பிடுவா. சில கெட்டிக்கார குழந்தை என்ன பண்ணும், மிட்டாய் கொடுத்தா வேண்டாம்னு தூக்கி எறியும். அம்மா ட்ரெஸ் பண்ணிக்கு போதே கவனிச்சிரும் எங்கேயே கிளம்ப போகிறான்னு. மிட்டு விளையாட்டு சாமான் கொடுத்தா அதுவும் வேண்டாம்னு தூக்கி எறிது, என்னை எடுத்துக்கோணும் அழுதுன்னு அழும். அம்மா அசடுங்கம்பா, அது அசடில்லை, அதுதான் சமத்து. மிட்டாயும் பொம்மையும் வாங்கிட்டு அம்மாவை கோட்டை விடாமல் அடம் பண்ணி அம்மா கூட ஜாலியாக போகிறது பார், அந்த குழந்தை தான் சமத்து. அது மாதிரி பகவான் கொடுத்ததை வாங்கிட்டு பகவான் கூட வரேன்னு சொல்லாமல் விட்டுட்டேனேன்னு துருவன் அழுதுண்டே வரான். துருவன் வர செய்தியை கேட்டு அவள் அப்பா ராஜா துருவனை ராஜாவாக ஆக்கிட்டு என் பையன் 6-5 வயசில் பகவானை பார்த்துட்டான், 6 வயசில் 6 மாதத்தில் பகவானை பார்த்துட்டான், நான் சட்டியத்தை பூர்த்தி ஆகி இன்னும் பார்க்கலையேன்னு நேராக காட்டை பார்க்க கிளம்பினான்னு வர்ணிக்கிறார். ஷட்பஞ்ச வருஷம் எதா அஹோவிரல் பைகி அப்படிங்கிறார். உத்தாரபாதன் காட்டுக்கு போன பிறகு துருவன் ராஜாவாக இருக்கான். அவன் தம்பி உத்தமனுங்கிறவன் காட்டில் யக்ஷர்களோட சண்டைக்கு போகிறான். யக்ஷர்களோட சண்டைக்கு ஏதோ காட்டில் வேட்டையாட போனால் யக்ஷர்கள் ஏதோ கேட்டால் சண்டை வந்தது, அவன் எழுத்து பேசி சண்டை போட்டான். நம்மளோட சக்தி உள்ளவாள்கிட்ட சண்டை போடக்கூடாது. சண்டை போட்ட உடனே என்ன பண்ணால் அவலாம் அடிச்சுட்டான், இவனை வதம் பண்ணிட்டார்கள். யக்ஷர்களை தம்பியை தன்னுடைய பையனை தெரிந்து சுருச்சியம்மா காட்டுக்கு போனால் அவள் காட்டுத்தீயில மாட்டினு உயிரை விட்டுட்டான். இதெல்லாம் ஏற்கனவே பகவான் துருவன்கிட்ட சொல்கிறான், உன்னை திட்டினாலே அந்த பாகவத அவசாரத்துக்காகவே உங்கள் சின்னம்மா காட்டுத்தீயில மாளிகை சாக போகிறா அப்படிலாம் பகவான் சொல்கிறான். தாவாக்னிம்சா பிரவேட்சிதி என்றெல்லாம் சொல்கிறார் பகவான். தன் தம்பியை யக்ஷர்கள் அடிச்சுட்டானு யக்ஷர்களோட சண்டைக்கு போகிறான் துருவன். சண்டை போடும்பொழுது யக்ஷர்கள்லாம் மாயா பிரயோகம் பண்ணுறா, இவன் என்ன பண்ணுதுன்னு தெரியல துருவனுக்கு. அப்போ அங்கே வந்து சப்தரிஷிகள் சொன்னார்கள், நீ கவலைப்படாதப்பா, அவுத்தான பாதே பகவானு தவ ஷாருங்க தன்வா, உனக்கு ஷாருங்கபாணி பெருமாள் இருக்கார், அவர் பார்த்துப்பார். தேவஹாட்சினோது அவன தார்த்திகரோ விபக்ஷானு, அந்த சாரங்கபாணி 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 சாரங்கா சாரங்கான்னு சொல்லுவாள். ஒரு வயசான மாமி பார்த்துருக்கேன், சாரங்கா சாரங்காம்பா அந்த வைஷ்ணவ மாமி. அது மாதிரி சாரங்கபாணி சாரங்கபாணி கூட சொல்லணும், சாரங்கா சாரங்கான்னு கூட சொல்லுவாள். அந்த சாரங்கபாணியை யார் நினைக்கிறாளோ அவள் பேரை சொல்கிறாளோ, என் நாம தேயம் அபிதாயி நிசம்ய சாத்தா லோகோஞ்சசா தரதி துஸ்தரமங்க மிருத்தியும், தாண்ட முடியாத மரணத்தையே ஜெயிச்சுடலாம்னா இதெல்லாம் யக்ஷர்கள்லாம் சின்ன ஆளுகள், அந்த பெருமாளை நினச்சிக்கோன்னா நாராயணாஸ்திரம் போடும்னா உடனே எல்லா யக்ஷர்களையும் நான் சமகாரம் பண்ணி நாராயணாஸ்திரத்தை எடுத்தான். நாராயணாஸ்திரத்தை எடுத்த உடனேயே அவள் தாத்தா மனு வந்தார், ஒருத்தம் மணின தப்புக்கு எல்லா யக்ஷர்களையும் அடிக்கலாமா, நன் ஏகசிய அபராதேன பசங்காத் பகவோகதாக, நம்மளே அப்படி தான் பண்ணுறோம், ஒருத்தர் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் அடிவாங்க. நம்ம ஆற்றுலையே இந்த எறும்புலாம் க்யூவாக போயின்னு இருக்கும், ஆற்று ஓரமாக செவுத்து ஓரமாக, அதில் க்யூவில் போகாமல் ஒரு எறும்பு என்ன பண்ணும், ஒரு துஷ்டனான எறும்பு வீட்டுக்காரன் காலை கடிக்கும், வீட்டுக்காரன் எறும்பு கடிக்கிறதுன்னு போய் பார்ப்பான். உடனே செவுத்து ஓரமாக எறும்பை பார்ப்பான், எறும்பு பொடி எடுன்னு எல்லா எறும்பு தள்ளிலையும் எறும்பு பொடியை போடுவான், கடிச்சு எறும்பு இறங்கி ஓடி போயிடும். கடைசியில் அது தப்பிச்சிடும், கடிக்காத எறும்பெல்லாம் மாட்டிக்கும். அது மாதிரி ஒருத்தம் மணின தப்புக்கு போய் எல்லாரையும் அடிக்கக்கூடாது, சண்டையை நிறுத்துன்னா. உடனே சண்டையை நிறுத்திட்டான் துருவன். சண்டையை நிறுத்தினான்னு தெரிஞ்ச பிறகு யக்ஷராஜா குபேரன் வரார், உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்குறான். ச ராஜராஜேன வராய சோதிதா, ராஜராஜன்னு பேர். அதுதான் நம்ம தீபாராதனை பண்ணும்போது கூட குபேரமந்தன் தான் சொல்கிறா எல்லாரும், ராஜாதிராஜாய பிரசக்கிய சாகினே நமோ வயம் வைஸ்ரவனாய குருமகே குபேராய வைஸ்ரவனாய மகாராஜாய நமஹா. பாகவதமே வேதமே பாகவதமாக வந்ததுனால அதே வார்த்தையை சொல்ல, ச ராஜராஜேன வராய சோதிதா, உனக்கு என்ன வரம் வேணும்னு குபேரன் கேட்குறார். குபேரன் வந்து வரம் கேட்டால் எல்லோரும் என்ன கேட்பா, எல்லாருக்கும் என்ன கேட்பான் குபேரனுக்கே தெரியும். அதெல்லாம் குபேரன் சொப்பனத்தில் கூட வரதில்லை. எல்லோரும் குபேர ஹோமெல்லாம் பண்ணுறா, குபேர எந்திரம் வச்சுக்கிறா, நான் ஒரு ஆற்றுக்கு போனேன் நம்பர் நம்பராக கோலம் போட்டிருந்தா, தினமும் நம்பர் நம்பராக இருக்கேன்னு, இதுதான் குபேர கோலம்னா. கோலம் முதற்கொண்டு குபேர கோலம் போடுறா, குபேரன் சொப்பனத்தில் கூட வரமாட்டேங்கிறான். நான் வந்தால் என்ன கேட்பான்னு அவருக்கு தெரியும்.
அந்த குபேரன் சொப்னத்தில் இல்லை, டைரக்டாக வந்து கேட்குறார் என்ன வேணும்னு. குபேரனே வந்து கேட்கும்பொழுது கூட ஹரௌசவம்ரே அச்சலிதாம் ஸ்மிருதிம்யா தரத்யத்னேன தூரத்தியம் தமஹா, எனக்கு பகவானிடத்தில் பக்தி வேணும் என்று கேட்க குபேரன் தந்தேன்னு சொன்னாராம். இல்லைன்னு நினைத்தா குபேரன் பக்தி கொடுப்பாராம். நம்ம பக்தியை கேட்குறதுல பணத்தை கேட்டுன்னு இருக்கோம், குபேரன் பக்தியும் கொடுப்பார் போல. ஏன்னா அவர் சிவபக்தராக இருக்காரோனோ, ஏதாவது ஒரு பக்தி இருந்தால் தானே கொடுக்க முடியும். அவர் பரமசிவ பக்தர் குபேரன். அப்படி அனுகிரகம் பண்ணினார். அதன் பிறகு துருவன் தன்னுடைய பையனிடத்தில் ராஜ்யத்தை கொடுத்துட்டும் கடைசியில் பத்ரிகாசிரமத்தில் வந்து தபஸ் பண்ணி வைகுண்டத்திலேருந்து விமானம் வர, அந்த விமானத்தில் ஏறும்போதே யமன் தலையை குனிஞ்சு நிற்கிறார். யமன் தலையில் காலை வச்சு அந்த விமானத்தில் ஏறி உயர்ந்த ஸ்தானம் வேணும்னு அவர் ஆசைப்பட்டதுனால உயர்ந்த இடத்த துருவ நட்சத்திரமாக இருக்கார். எல்லா நட்சத்திரம் விட உயரத்தில் துருவ நட்சத்திரம் தான் இருக்குது. சப்சங்கம் வேணும் கேட்டதுனால சப்தரிஷிகள் நட்சத்திரம் துருவ நட்சத்திரத்தை சுற்றி இருக்கும். அப்படி சப்தரிஷிகளோட சத்சங்கம் பண்ணிட்டு இன்றைக்கும் துருவன் நட்சத்திரமாக பிரகாசிக்கிறார். துருவன் கடைசியில் விமானத்தில் ஏறும்பொழுது எங்கள் அம்மா எங்கேன்னு கேட்டார். உடனே அவெல்லாம் கேட்டால் புரோ யானேன்னு கச்சிட்டு முன்னாடி விமானத்தில் அவள் அம்மா போகிறத காட்டினாலாம். அதனால தான் கடைசியில் நம்மலாம் சம்பிரதாயத்தில் ஒன்று வச்சுருக்கோம், கல்யாணம் முடிஞ்ச உடனே துருவ நட்சத்திரம் பார்க்கணும், அருந்ததி நட்சத்திரம் பார்க்கணுன்னு. ஏன் துருவ நட்சத்திரம் பார்க்கணுன்னா, குழந்த பிறந்தால் கல்யாணம் ஆகி துருவன் மாதிரி பிறக்கணும். அது மாத்திரம் இல்லை, கடைசியில் அவன் வைகுண்ட விமானத்தில் ஏறும்போது கூட அம்மா எங்கேன்னு கேட்டான். முக்காவாசி பேருக்கெல்லாம் கல்யாணம் ஆனோடனே அப்புறம் அம்மாவை மறந்துடுவான், ஆத்துக்காரியாக ஞாபகம் வச்சுட்டுருப்பான். நீ கடைசி கடலையும் அம்மாவை மறக்கக்கூடாது துருவன் மாதிரி. வாத்தியார் சொல்லித்தரணும், இதையும் சேர்த்து துருவ நட்சத்திரம் பாருங்க சொல்லக்கூடாது. ஏன் துருவ நட்சத்திரம் பார்க்கணுங்கிறது சொல்லுவோம். அவன் கடைசியிலேயே அம்மா ஞாபகம் வச்சுட்டு தான், அதுமாதிரி அம்மாவை மறக்காமல் வச்சுக்கணும் என்பதனால் இப்படி வச்சிருக்கார்கள். அது துருவ நட்சத்திர துருவச்சரித்திரம் எப்போதும் படிக்கலாம். ஆனால் இங்கே இதில் சொல்கிறார், பௌர்ணமாசியாம் சனிவால்யாம் துவாதசியாம் சிரவணே தவா. பௌர்ணமி என்னைக்கு கேட்டாலோ, துவாதசி என்னைக்கு கேட்டாலோ, சிரவண நட்சத்திரத்தன்னைக்கு படித்து கேட்டாலோ விசேஷங்கிறார். நமக்கு இன்றைக்கி எதிர்ச்சியாக பௌர்ணமி அமைஞ்சது. நேற்றுக்கு தான் துருவச்சரித்திரம்னு போட்டிருக்கார் பத்திரிக்கையில். ஆனால் நான் அவர் போட்ட மாதிரி நான் சொல்லலை, அது பெருமாள் எப்படி சொல்கிறாரோ அப்படி போயின்னு இருக்கு வண்டி. அதனால் இன்றைக்கி சொல்லும்போது இப்போ சொல்லும்போது தான் எனக்கே ஞாபகம் வருது இன்றைக்கி பௌர்ணமி ஆச்சேன்னு. அப்போ தான் பார்த்தா துருவச்சரித்திரத்துலேயும் போட்டிருக்கு பௌர்ணமி இன்றைக்கி கேட்டால் விசேஷம். பௌர்ணமாஸ்யாம் ஸ்னீவால்யாம் துவாதசியாம் சிரவணே தவா தினக்ஷயே வியதீபாதே சங்கிரமே அர்க்கதினேபி வா வியதீபாதம் சங்கிரமே. இந்த மாதப்பிறப்பு ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி தினங்களில் கேட்டால் விசேஷம் என்று சொல்லி துருவச்சரித்திரத்தை முடிக்கிறார். இந்த துருவச்சரித்திரத்தை தான் நாரதர் பிரச்சேதசகருடைய சத்ரயாகத்தில் சொன்னார்னு முடித்தார். ஆதோத்யம் மிதுதன் ஸ்லோகான் சத்ரே காயத் பிரச்சேதசாம். உடனே கதை கேட்கக்கூடிய விதுரர் கேட்குறார், பிரச்சேதசுகள் யார்? கேத்தே பிரச்சேதசோ நாம கஸ்யா பத்யானி சுவிரத கஸ்யான்வா ஏ பிரக்யாதா குத்ரவா சத்ரமாசத. இந்த பிரச்சேதசுகள் யாருன்னு கேட்க அவா சரித்திரத்தை சொல்கிறார். இந்த துருவனுடைய பரம்பரையிலேயே அங்கன்னு ஒரு ராஜா வந்தார். அவர் புத்திரபாகியம் வேணும்னு அஸ்வமதி யாகம் பண்ணினார். அந்த யாகத்தினால யாகத்துலேருந்து ஒரு பூதம் பாயசம் கொடுத்தது. யா புத்திரகாமேட்டி யாகம் பண்ணி பூதம் கொடுத்த பாயசத்தை குடித்து பிறக்கிற குழந்தைலாம் ராமராபரப்பம்னு நினச்சிக்க வேண்டாம். இதுக்கு நேர் எதிரடியாக எதிர்மாரியாக வேணன்னு ஒரு பையன் பிறந்தான். ஏன் அப்படி பிறந்தான்னா, மாதா மகமனோவர்தகாங்கிறார். அவள் மாமனார் சரியில்லைன்னுட்டான். இப்போவுமே நல்ல இடத்த பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு ஏன் சொல்கிறான்னா, பிறக்கிற குழந்தை அப்பா வழியிலையும் பிறக்கும் அம்மா வழியிலையும் பிறக்கும். இந்த ராஜா என்ன பண்ணினாராம், யமனுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணாராம். இந்த ராஜாவுக்கு யமனே மாமனார். சில பேருக்கு மாமனாரே யமனாக இருக்கா, அது வேற. இங்கே யமனுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணதுனால இவன் என்ன பண்ணுறான், கொஞ்சம் நாளைக்கு குழந்தைய அவன் மாமா பார்த்து கழிச்சு அவன் தாத்தா பார்த்து கழிச்சின்னு போனால் அங்கே யமலோகத்தில் அடி கொள்ளு வெட்டுன்னு இப்படியே பார்க்குறதா குழந்தை. குழந்தைக்கு நேரம் என்ன பண்ணுறோமோ அதுதான் குழந்தைகள் பண்ணும். அவன் பார்த்தான் அது மாதிரி தான் இருக்கணுமாக்கும்னு நினச்சிருந்து அவன் ராஜாவா பெரியவன் ஆனவனே எல்லாரையும் அடிக்கிறான். காட்டில் வேட்டையாடுறது பதில் நாட்டிலேயே வேட்டையாடுறான். இன்னும் ஜனங்கள்லாம் கேட்டான், மகாராஜா உங்களுக்கு பையன் வேணுமா நாங்கள் வேணுமா? பையன் வேணும்னா நீங்களும் பையனும் நாட்டில் இருக்கும்போது நாங்களாம் காட்டுக்கு போகிறோம், அல்லது நாங்கள் வேணும்னா உங்கள் பையனை காட்டுக்கு அனுப்புங்கன்னா. இந்த ராஜா சொன்னான்,
நீங்களும் போக வேண்டாம், என் பையனும் போக வேண்டாம், நான் போகிறேன் காட்டுக்குன்னு நிசீத உத்தாய மகோதயோதயாத்து பாதி ராத்திரி எதுன்னு கிளம்பி போயிட்டாராம். ஆத்துக்காரிட்ட கூட சொல்லாமல் போயிட்டாராம். ஏன்னா வேண சுபம் இப்படி வேரனை பற்றி தொலைச்சாலேன்னு அவள்கிட்ட கூட சொல்லாமல் கிளம்பிட்டாராம். வேண சுபம் பிரசுத்தாம். இந்த இடத்துல மைத்திரையர் சொல்கிறார், இது நல்ல பையன் பிறக்கிறத விட துஷ்ட பையன் பிறக்கிறது நல்லதுங்கிறார். கதபத்தியம் வரம் மண்ணியே. இது மாதிரி துஷ்ட பையனாக இருந்தால் கூட வீட்டில் நல்ல பையனாக இருந்தால் கொஞ்சுவான், அப்பா அவனுக்கு என்ன வேணுமோ கவனிப்பான், நல்லா ஆற்றுலேயே உட்காந்து டிவி பார்க்கணும்னு தோணும். கெட்ட பையனாக இருந்தால் அப்பப்போ அடித்து திட்டிகிட்டே இருந்தானா, இவன் திட்ட வாங்குறது பேசாமல் கதைக்காது போகலான்னு சில பேர் கதைக்கு கிளம்பி வருவா. இதனால் இப்படி துஷ்ட பையனால் சத்சங்கத்துக்கு போகும் பட்சத்தில் அதுவும் நல்லது தான் அப்படிங்கிறார். வேணன் ராஜாவாக வந்தவொடனே தர்மத்தெல்லாம் கெடுத்தான், தர்மெல்லாம் பண்ணாதீங்கன்னான். ரிஷிகள் வந்து உபதேசம் பண்ணினான், ரிஷிகளையும் எதிர்த்து பேசினான். உடனே ஹும் அப்படின்னார்கள். வேணன் கீழே விழுந்து போயிட்டான். வேணன் செத்து போனவுடனே நாட்டில் திருடர்கள் ஜாஸ்தி ஆகிட்டான். வேணன் ராஜாவாக இருக்கும்போது திருடர்களே இல்லையா, ஏன்னா பெரிய திருடனே ராஜாவாக இருந்தால் குட்டி திருடன்லாம் வரமாட்டான். அது மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் பாக்கி பேர் திருடர்கள்லாம் கிளம்புறதை பார்த்துட்டு ரிஷிகள் வந்து அந்த வேணனுடைய பாபத்தைலேருந்து ஒரு சிருஷ்டி பண்ணினார்கள். அவன் தொடையை கடைஞ்சி எடுத்தார்கள். குட்ட கையும் குட்ட காலமாக ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணணுமான்னு கேட்டார். இவரை பார்த்தாலே ஹெல்ப் பண்ண மாட்டார் தெரிஞ்சிருத்தவாருக்கு. நிஷீதே சில பேர் ஹெல்ப் பண்ணாமல் இருந்தால் தான் ஹெல்ப், சில பேர் ஹெல்ப் பண்ண பண்ணிட்டுமான்னு கேட்பான். நீ வரமாக உட்காந்துங்கன்னு சொன்னாரா, ஏன்னா சில பேர் ஹெல்ப் பண்ணுறேன்னு காரியத்தை சரி பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிட்டு போயிடுவான். அதனால் அவள் ஹெல்ப் பண்ணாமல் இருந்தால் தான் நல்லதுன்னு அவரை ஓரமாக உட்காந்து வச்சுட்டான், காட்டுக்கு போகணுட்டான். இப்போ வேனுடைய கையை தொடங்கி கடைஞ்சினார்கள். பாகுபியாம் மத்தியமானாபியாம் மிதுனம் சமபத்தியதே. வேனுடைய புண்ணியத்தினுடைய பலனாக வேனுடைய கையிலிருந்து பகவானே அவதாரம் வந்தார். பிருத்து அர்ச்சிஸ் என்கிற தம்பதியாக அவதாரம் பண்ணினார். பிருத்து பகவானை பார்த்து ரிஷிகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்குன்னு அரண்மனையில் இருப்பார். அவர்கள் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தார்கள். அந்த பிருத்து பகவான் சொன்னார், நாக்குனால நாராயணனை பாடணுமே தவிர நரனை பாடக்கூடாது, இங்கெல்லாம் பகவான ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் என்று சொல்லி இந்த பூமியில் தானியம் இல்லையே அதுக்கு என்ன காரணம்னு யோசித்தார். பூமி தேவி பண்ணுற தப்புன்னு தெரிஞ்சது. பூமி தேவியை மிரட்டி பூமி தேவியே ஒரு பசுவாக ஆக்கி எல்லாருக்கும் வேண்டியதை கறந்து கொடுத்தார். யாகம் பண்ணும்போது இந்திரன் கெடுத்தான், அந்த இந்திரனையே கொரணும் கிளம்பினார். பிரம்மா வேண்டான்னு ஒன்று நிறுத்திட்டார். உடனே பகவானே வந்து அவருக்கு என்ன வரம் வேணும்னு கேட்க, எனக்கு எது நல்லதோ அதை நீங்களே பண்ணுங்கள் என்று சொல்ல, உனக்கு பக்தி வரும்னு பகவான் அனுகிரகம் பண்ணினார், உனக்கு சத்சங்கம் கிடைக்கும்னு பகவான் அனுகிரகம் பண்ணினார். பகவான் சொன்ன மாதிரியே அந்த யாகசாலையில் சனகாதி முனிவர்கள் பிரத்யட்சம் ஆனார்கள். வரும்போதே பகவன் நாம சொல்லிட்டு வரார்கள், ஸ்ரீகிருஷ்ண சரணம் மம, ஸ்ரீஹரி சரணம் மம, ஸ்ரீகிருஷ்ண சரணம் மம, ஸ்ரீஹரி சரணம், ஸ்ரீகிருஷ்ணசரணம் மம, ஸ்ரீஹரிசரணம் மம, ஸ்ரீகிருஷ்ணசரணம், ஸ்ரீகிருஷ்ணசரணம் மம, ஸ்ரீஹரிசரணம் மம, ஸ்ரீகிருஷ்ணசரணம் மம, ஸ்ரீஹரிசரணம் மம, ஸ்ரீஹரிசரணம் மம, ஸ்ரீஹரிசரணம் மம. சனகாதி முனிவர்கள் பிரத்யட்சமானார்கள். உடனே அவர்களுடைய காலடியில் விழுந்து, எந்த வீட்டில் பாகவதனுடைய பாத தீர்த்தம் ஓடலையோ அது ஒரு நரி இருக்கிற வீடு மாதிரி, நீங்கள் வந்தது எங்களுடைய பாக்கியம் என்று சொல்லி எனக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்ல அவர்கள் சனகாதிகள் உபதேசம் பண்ணினார்கள். அதை கேட்டு அந்த பிருத்து பகவான் மனைவியோட காட்டில் போய் தபஸ் பண்ணி பகவத்ஸ்வரூபத்தை அடைஞ்சார். அந்த பரம்பரையிலேயே பிராசீன பர்கீஸ்னு ஒரு ராஜா வந்தார். அவருக்கு 10 குழந்தைகள் பிறந்தார்கள். 10 பேருக்கும் ஒரே பேரை வச்சார், எல்லாரும் ஒரே மாதிரியே இருக்கா, பிரச்சேதசுகள்னு பேர். இவெல்லாம் தபஸ் பண்ணலாம்னு கிளம்பி நேராக குருவாயூருக்கு வந்தாலாம். மேற்கு பக்கமாக போனால் அப்படின்னு தான் பாகவதத்தில் இருக்குது. மேற்கு கரை ஓரமாக சமுத்திர தீரத்துக்கிட்ட ஒரு குளத்துக்கு போனான்னு இருக்கு. ஆனால் பட்டத்திரி தான் சொல்கிறார், ததா பவத் தீர்த்தம் இதம் சமாகதாக, இந்த குளத்துக்கு தானே வந்தா அப்படின்னு கேட்க குருவாயூரப்பன் ஆமான் தலையாட்டினாராம். அந்த குளத்தங்கரைக்கு கிட்ட அங்கே தான் ஊர் இருக்குது, மம்மியூர்னு பேர். அந்த சிவன் அங்கே இருக்கார், ஏன்னா குருவாயூர் அப்பன், அதனால் இவர் மம்மி, இவர் அம்மா.
நான் குருவாயூரப்பன் அங்கே பக்கத்தில் தான் இந்த சிவன் கோவில் இருக்குது. அவர் சிவன் கோவில் இடம்தான் அது. அவர் தான் குருவாயூரப்பனுக்கே இடத்த கொடுத்தார். குருவாயூரப்பன் ஃபேமஸ் ஆகிட்டார், எல்லா ஊர்லேயும் இது மாதிரி ஆகிடுச்சு. கும்பகோணத்துக்குள்ளே ஏழ சோமேஸ்வரர்னு ஒரு சிவன் இருக்கார். அவர் சொல்லுவா ஏழ சோமேஸ்வரன் பெருமாள் தங்கிறதுக்கு இடம் வேணும் கேட்டாராம், கொஞ்சம் இடம் கொடுத்தாராம், இவன் நல்லா நீட்டின்னு படுத்துன்ட்டார் ஆறா உபதன். இந்த சோமேஸ்வரர் சின்னதாக ஏழையாக போயிட்டார் அப்படி சொல்லுவான். பக்கத்தில் ஏழ சோமேஸ்வரர்னு ஒரு சாங்கபாணி, அது ஏழ சோமேஸ்வரர் இல்லை வியாழ சோமேஸ்வரர்னு பேர், ஒரிஜினலாக பேர். வியாழ குரு தோஷம் குரு பிரார்த்தனை வேணுங்கிறலாம் அந்த சிவனை பார்த்தா நல்லது. இது வியாழ வியாழ சொல்லி கிடச்சில ஏழைன்னு ஆயிடுச்சு, இடத்த கொடுத்துட்டான். அது மாதிரி இங்கே குருவாயூரப்பனுக்கு இடத்த கொடுத்தது இந்த சிவன் தான், மம்மையூரப்பன் தான். அந்த சிவன் சொன்னார் பிரச்சேதசுகளை பார்த்து, நீங்கள் வந்து குருவாயூரப்பன் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணணும் நான் சொல்லித்தரேன், அது மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணுங்கோ, அது மாதிரி வரம் கேளுங்கோன்னு ஒரு மந்திரம் சொல்லித்தரார். யோகா தேசம்னு பேர். ருத்ரன் சொன்னதுனால ருத்ர கீதம்னு சொல்லுவான். ஜிதந்த ஆத்மவித்துனியஸ்வஸ்தையே ஸ்வஸ்திரஸ்துமே பவதாராதசாரார்த்தம் சர்வஸ்மை ஆத்மனே நமஹா. உலகத்தில் சூரியன் சந்திரன் அக்னி யமன் என்னென்ன உலகத்தில் யார் யார் இருக்கா எல்லாருமே குருவாயூரப்பனுடைய ஸ்வரூபம் என்கிற அழகாக உபதேசத்தை பண்ணுறார். குருவாயூரப்பட்ட எப்படி வரம் வாங்கணும்னு சொல்லித்தரார். அதை கொண்டா இதை கொண்டான்னு கேட்காதீங்கோ, சத்சங்கம் வேணும்னு கேளுங்கோ. சத்சங்கத்தில் உள்ள ஆனந்தம் வேறு எங்கேயும் கிடைக்காது. க்ஷணார்த்தே நாபி துலையே ந ஸ்வர்க்கம் ந புனர்பவம் பகவத் சங்கி சங்கஸ்யே மர்த்தியானாம் கிமௌதாசிஷா. சொல்கிறார் சிவனே, சொல்கிறார் நான் பிரம்மலோகம் போயிருக்கேன், வைகுண்டம் போயிருக்கேன், கைலாசம் போயிருக்கேன், பிரம்மலோ எந்த ஊர் சொர்க்கத்துக்கு போயிருக்கேன், எந்த ஊர்லேயும் இந்த சத்சங்கத்தினுடைய ஒரு சௌக்கியம் கிடையாது. நான் போனதில்லை, போன சிவன் சொல்லியிருக்கார், நான் எல்லா ஊரும் போயிட்டேன்ப்பா, எந்த ஊர்லேயும் இந்த சத்சங்க சௌக்கியம் கிடையாது. அதனால் நல்ல சாதுக்களுடைய சங்கம் வேணும்னு கேளுங்கோ குருவாயூரப்பன்கிட்ட. இந்த உபதேசம் பண்ணி இதை ஜபம் பண்ணினா என்ன வேணும்னாலும் குருவாயூரப்பன் தருவார்னு அதுக்கு பலஸ்ருதியும் சொல்லி சிவன் கிளம்பின பிறகு தியானத்தில் இருந்து அவள் ஜபம் பண்ணிட்டு இருக்கார்கள். அவள் அப்பா யாகம் பண்ணிட்டு இருக்காரேன்னு நாரதர் வந்து அவள் அப்பாவுக்கு ஒரு கதையை சொல்லி புரஞ்சன உபாக்கியான ஒரு கதையை சொல்லார். அதனுடைய சார நடனா, இந்த உடம்பு வந்து ஒரு வாடகை வீடு, 100 வருஷம் லீஸுக்கு கொடுத்துருக்கா. 100 வருஷம் சொன்னால் தான் ஒழுங்காக வச்சுன்னா 100 வருஷம் இல்லைன்னு பார்த்துலேயே கிளம்பிடுவது. இது வந்து இந்த வாடகை வீட்டில் பர்மனெண்ட்டாக இருக்க முடியாது, ஒரு நாளைக்கு இந்த வாடகை வீட்டிலேருந்து கிளம்பணும். கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா சொந்தமாக ஒரு வீடு நம்ம வச்சுக்கணும். வாடகை வீடு இருக்கிறவாள்லாம் எப்பயாவது கிளம்புனா நம்ம சொந்த வீட்டுக்கு போயிடலாம். அது மாதிரி நமக்கு சொந்த வீடு எதுடான்னா பகவானுடைய திருவடி தான். அதனால தான் அறம் பொருள் இன்பம் வீடு, வீடுன்னாலே அந்த பகவானுடைய திருவடி தான். அந்த சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணும்னா, சாதாரண வாடகை வீட்டுக்கே நிறைய மாதம் மாதம் கொடுக்க வேண்டியிருக்கு, சொந்த வீடு வாங்குறதா இருந்தால் அது ஏகப்பட்ட 100,000, அந்த காலத்துலாம் 100,000, இந்த இப்போல்லாம் 2,000,000 ஆகிடுச்சு. ஒரு வீடு வாங்கினா 2,000,000 ஆகிறதுங்கிறாலே நீங்கள் வைகுண்டத்தில் போய் வீடு வாங்கணும்னு சொல்கிறீங்களே, எவ்வளோ ரூபா செலவாகும்னு எங்கள் குருநாதர் அண்ணாட்ட வந்து ஒருத்தர் கேட்டார். அதுக்கு அண்ணா சொன்னார், ஒரு செலவு இல்லை, இங்கே ஹரின்னு சொல்லுங்கோ அங்கே சரின்னு பகவான் புக் பண்ணிவிடுவார். இங்கே ஹரின்னு சொன்னாப்போ ஹரின்னு சொல்லும், அங்கே பகவான் உனக்கு ஏற்பாடு பண்ணிடுவார். ஹரி 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 ஸ்மரண கரோ, ஹரி 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 சரண கமல தியான கரோ, ஹரி சரண கமல தியான கரோ, ஹரி 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 ஸ்மரண கரோ, ஹரி ஹரி முகுந்த மாதவ சேவா கரோ, முகுந்த மாதவ சேவா கரோ, முரகர கிரிதாரி பஜன கரோ, முரகர கிரிதாரி பஜன கரோ, ஹரி 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 ஸ்மரண கரோ, ஹரி ஹரி இந்த ஹரின்னு சொன்னாலே போகிறோம், பகவான் எல்லா கஷ்டத்தையும் நீக்கி உனக்கு க்ஷேமத்தை பண்ணுவார் என்று சொல்லுவார். இந்த பிராச்சீன பகசிங்கிற ராஜாவும் கபிலாசிரமத்தில் போய் ஞானத்தை உபதேசம் வாங்கிட்டு அவர் பகவத் சரணத்தை அடைஞ்சார். இந்த பிரச்சேதசுகளுக்கு த்ருவபது நசீக்கிரதாங்கிறார். த்ருவனுக்கு 6 மாதம் 6 மாதம் ஆனவுடனே பகவான் வந்தாரோனோ, இவாளுக்கு 60,000 வருஷம் கழித்து தான் வந்தாராம். ஏன்னா இந்த ருத்ரகீதம் நன்னாருக்கு இன்னும் கொஞ்சம் சொல்லட்டுன்னு குருவாயூரப்பன் கேட்டுகிட்டே இருந்தார் போல.
கடைசியில் வந்து அவளுக்கு வரனை கொடுத்து நீங்கள் மாரிஷாங்கிற ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குங்கோ, நீங்கள் இந்த ராஜ்யத்தெல்லாம் பார்த்துக்குங்கோன்னார். அவள் சொன்னால் நாங்கள் கல்யாணம் பண்ணி குடும்பத்தில் இருந்தால் உங்களை மறந்துடுவோமேன்னார். மறக்க மாட்டில் மத்வார்த்தா யாத்த யாமானாம் ந பந்தாய கிருகாமதாக, கல்யாணம் ரெண்டு குடும்பத்தோடு பாகவதம் படித்தா அந்த குடும்பம் பந்தமாகாது என்று பகவன் நாமத்தை சொன்னால், மாமியே அஷ்டபதி பாடுறா, பையனே மிருதங்க அடிக்கிறான், அப்படி குடும்பத்தோடு இப்போ பதவிக்கு போகிறவங்க, ஏன்னா இல்லைன்னா தனியாக ஒருத்தர் கூப்பிட வேண்டியிருக்கு. இதுனா குடும்பத்தோடு அவள் ஸ்வச்சங்கத்துக்காரலாம் இருந்தான்னா அவள் அளவு குடும்பத்தோடு பஜனை பண்ணுறோம். கேரளாவில் குடும்பத்தோடு சத்தாத்துக்கு வருவாள், மாமி மாமா பையன் மூணு பேரும் வந்துடுவாள். ஏன்னா மாமாவே உபன்யாசம் பண்ணுவார், பையனே பூஜை பண்ணுவான், மாமியே பாராயணம் பண்ணிடுவார். அப்படின்னா குடும்பத்தோடு இருந்ததுன்னா அது சத்சங்கமாகிடும், அதுவே சத்சங்கமாகிடுங்கிறார். அப்படி இருக்கக்கூடிய குடும்பமே ராதா முகுந்த துவய தாசியலட்சியம் கார்கஸ்தியமே தத்கில மோட்சதுல்யம் அப்படின்னு, இது மாதிரி ஒரு சத்சங்கத்தை நீங்கள் நடத்துங்கோ. ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் என்னை மறக்கிற மாதிரி ஆயிடுத்துன்னா சாதுக்களை அனுப்பிச்சு நானே சரி பண்ணுவேன்னாலும், அதுமாதிரி கொஞ்சம் நாளைக்கு அவள் மறந்து விட்டலாம். ஜிதந்தே ஆத்மத்திலேங்கிற சோகமே மறந்தோம், ஜி தான் ஞாபகம் வருது, அப்புறம் ஞாபகம் வரல. அப்போ தான் நாரதரை பகவான் அனுபவிச்சு நாரதர் மூலமாக உபதேசம் பண்ணினார் என்று நாரதர் பண்ணுற உபதேசத்தை சொல்லி, தயையா சர்வபூதேஷு சந்துஷ்டியா ஏன கேனவா சர்வேந்திரியோபசாந்தியாச்சே துஷ்யத்யாசு ஜனார்தனஹா, எல்லா பிராணிகளிடத்துலையும் தயையோடு இருக்கணும், கிடைச்சதில் சந்தோஷப்படணும், சந்துஷ்டியாக ஏன் சர்வேந்திரியம் இந்திரியங்களை ரொம்ப வெளியில் ஓட விடாமல் அடக்கி வச்சுக்கணும், இப்படி இருந்தாலே பகவான் சந்தோஷப்படுவார் என்று நாரதர் உபதேசம் பண்ண அவர்கள் மறுபடியும் அந்த ஜிதந்தே ஸ்தோத்திரத்தை சொல்லி பகவான் அடைஞ்சார்கள்னு நாலாவது ஸ்கந்தம் முடிகிறது. இது வரலையும் கேட்டுட்டும் விதுரர் திரும்பி கிளம்பினார் அப்படின்னு விதுர மைத்ரேய சம்வாதம் இதோட முடிகிறது. அதை பிறகு அஞ்சாவது ஸ்கந்தத்தில் பரீட்சித்து கேள்வி கேட்குறான், பிரியவிரதோ பாகவதா ஆத்மா ராம கதம் முனே கிரகே ரமத என்மூலா கர்மவந்தா பராபவகா. சுவயம்பவனுடைய மூத்த பையன் பிரியவிரதன், அவன் ராஜாவாகவும் இருந்தான், குடும்பத்திலையும் இருந்தான், ஞானியாகவும் இருந்தான் சொல்கிறீங்களே, குடும்பத்திலையும் இருந்துட்டு ஞானியாக அப்படி இருக்க முடியும்? ஒன்று குடும்பத்தில் இருந்தால் ஞானியாக இருக்கிறது கஷ்டம், ஞானியாக போயிட்டான்னா குடும்பத்தில் இருக்கிறது கஷ்டம். ஸ்திதிகதிவது விரோதகான்னு ஆதிசங்கரே சொல்கிறார். ஒன்று நின்னால் நடக்கலாம், நடக்கலான்னா நடக்கலாம். இப்போ நினைக்கு நின்றுட்டே நடக்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து மிஷின்லாம் வந்திருக்கு. அந்த காலத்தில் ரோட்டில் நடந்துட்டு இருந்தால் இப்போ ரோடு ஓடுறதுக்கு நின்ன காலை எடுத்து வச்சா கூட போகிறோம். ஒன்று கிழக்க போனால் மேற்க போக முடியாது, மேற்க போனால் கிழக்க போக முடியாது. இப்போ எப்படி ஞானியாகவும் இருந்துட்டு எப்படி குடும்பத்தில் இருந்தான்னா, அதுக்கு சொல்கிறார், சில மகான்கள் ஞானிகளாக இருந்தால் கூட பகவானுடைய சங்கல்பத்தினால அல்லது குருவனுடைய சங்கல்பத்தினால குடும்பத்துக்கு வரார்கள். அப்படி வந்தவர் தான் அந்த பிரியவிரதம். இவர் சன்னியாசியாக போகலான்னு கலவும் பொழுது பிரம்மா வந்து சொன்னார், நீ குடும்பத்தில் இரு, முக்கியம் மனசு கண்ட்ரோலாக இருக்கணும். நீ வந்து மனசு கண்ட்ரோலாக இல்லாமல் சன்னியாசியாக போனாலும் பிரயோஜனம் இல்லை, குடும்பத்தில் இருந்தாலும் மனசு கண்ட்ரோலாக இருந்தானா நீ பிழைச்சிட்டுலாம். அதனால் முக்கியம் மனசு கண்ட்ரோலாக இருக்கணும், அதுக்கு அந்த பகவானுடைய பக்தி வரணும். தொந்து அப்ஜனாபாங்கிரி சரோஜகோஷ துர்காஸ்ரிதா நிர்ஜித ஷட்ச பத்னா புங்க்வேக போகான் புருஷாதி திட்டான் விமுக்த சங்க பிரகிருதி பஜஸ்வ. பகவான் என்ன போகம், சுகப்பிராரப்தம் துக்கப்பிராரப்தம்னு ரெண்டு இருக்குது, துக்கமும் பிராரப்தம் சுகமும் பிராரப்தம். என் பிராரப்தம் அனுபவிக்கிறேன்னு கஷ்டத்தை தான் சொல்கிறோம், சுகமும் பிராரப்தந்தான், காபி குடிக்கிறதும் பிராரப்தந்தான், அது சுக பிராரப்தம்னு வச்சுக்கணும். அதனால் ரெண்டையுமே பிராரப்தத்தை ஆரப்தமஸ்னன்னு அபிமான சூன்யா, அந்த ஆரப்தத்தை அனுபவிச்சுட்டு அதில் அபிமானம் இல்லாமல் வாழ்க்கை நடத்தணும். இதுதான் நீ குடும்பத்தில் இருந்து செய்ய வேண்டியதுன்னு பிரம்மா சொல்ல சரின்னு சொல்லி அந்த பிரியவர்தன் கல்யாணம் பண்ணிட்டான். குழந்தைகள்லாம் பார்த்தோன்னே குழந்தைகள்கிட்ட ராஜ்யத்தை கொடுத்துட்டு மறுபடியும் தபசுக்கு போயிட்டார். அவருடைய மூத்த பையன் ஆக்னேந்திரன் அவனும் தபஸ் பண்ண போகிறேன்னு கிளம்பிட்டான். உடனே தேவர்கள்லாம் பிரம்மா கிட்டே சொல்ல, உடனே பிரம்மா தன் முன்னாடி டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு அப்சரஸ்திரியை அனுப்பிச்சு வச்சான். ஏன் இந்த அவள் அப்பா பிரியவர்தன் தபஸ் பண்ணும்பொழுது பிரம்மா டைரெக்டாக போனார், பையன் தபஸ் பண்ணும்போது பிரம்மா வரலை, ஒரு அப்சரஸ்திரியை ஏன் அனுப்பிச்சாருன்னா, அவன் வந்து நாரதஸ்ய சரணோபசேவையா ஒரு குருவை ஆசிரியச்சு போனான், இவன் குரு இல்லாமல் போகிறான்.
குரு இல்லாமல் நம்ம தபஸுக்கு கண்ண போனோம்னா நம்முடைய பூர்வ சித்தம், நம்முடைய பூர்வ சித்தம் நமக்கு இடைஞ்சலை பண்ணும். அதுதான் பூர்வ சித்தின்னு அதை சொல்கிறான். அது குரு கிருபா இருந்தால் அதை மாற்றி நமக்கு நல்லதை பண்ணுவாள். அதனால் பூர்வ சித்திட்ட மாட்டின்தான் பூர்வ சித்தியை கல்யாணம் பண்ணி குழந்தைகள்லாம் பிறந்தது. மறுபடியும் தபஸ் பண்ணி பூர்வ சித்தி லோகத்துக்கே போயிட்டான். அந்த ஆக்னேயத்தினருக்கு 9 குழந்தைகள். அதில் மூத்த பையன் நாபின்னு பெயர். அந்த நாபி மகாராஜா புத்திர பாக்கியத்துக்காக புத்திரகாமேஷ்டியாக மன்னினார். பாகவதால் கூப்பிட்டு சாதாரணமாக யாகம் பண்ணினா பகவான் வரமாட்டார். இந்த யாகத்துக்கு ஏன் வந்தார்னா, பாகவத வாத்சல்யதியா சுப்ரதீக ஆத்மானம் அபராஜிதம் நிஜ ஜனாபிப்ரேதார்த்த விதிச்சியா கிரகீத ஹிருதயோ ஹிருதயங்கமம் மனோநேரானந்தன அவயவ அபிராமம் ஆவிஷ்சகார அதகதமாவிஷ்கிருதபுஜைகுலத்வயம் இரண்மயம் புருஷவிசேஷம் கபிஷ கௌஷேயாம்பரதரம் உரசிவிலசத் ஸ்ரீவத்சலலாமம் தரவர வனருக வனமாலாச்சூர்யமிருதமணிகதாதிபிர்புலட்சிதம் ஸ்புடகிரண பிரவரமுகுடகுண்டல கடககடிசூத்திரகாரகேயூர நூபுராத்யங்கபூஷண விபூஷிதம் ரித்விக் சதஸ்ய கிருபதய அதனாயுவ உத்தமதன உபலப்ய சபகுமான மருகணேன அவனதசீர்ஷாண உபதஸ்து. இந்த பிரியவர்தனிலேருந்து இந்த குடும்பத்தில் எல்லாருமே ஞானிகளாக இருக்கிறதுனால சுகர் ஆரம்பிக்கும் போதே கத்தியத்தோடையே ஆரம்பிக்கிறான். ஏன்னா பத்தியம்னா இத்தனை ஸ்லோகத்தில் எழுதணும் கணக்கு உண்டு. கத்தியனா கணக்கே கிடையாது, எவ்வளோ வேணால் சொல்லிட்டே இருக்க எத்தனை எழுத்து வேணால் சொல்லலாம். இதனால் பார்ப்பான் 8, 12, 11 எழுத்து கணக்கெலாம் உண்டு. இப்போ ஞானிக சரித்திரத்தை சொல்லும்பொழுது சந்தோஷத்தில் அப்படியே கத்தியமாக சொல்லிட்டு வரார். பகவான் சதுர்பஜ சங்கசக்கர கதாதாரியாக தரிசனம் கொடுத்தார் நாபி மகாராஜா யாகசாலையில். அந்த யஜ்ஞ தீட்சிதாரெல்லாம் பிரார்த்தனை பண்ணினார்கள், எப்பொழுதும் எங்கள் வாயில் உன்னுடைய திருநாமம் வரணும், அதுக்கு அனுகிரகம் பண்ணுவோம். அத கதஞ்சித் ஸ்கலனுத்பதன திரும்பண துரவஸ்தானாதிஷு விவசானான் ஸ்மரணாய ஜ்வரமரணதிசாயாமபி சகலகஸ்மல நிரசனானி தவ குணகிருதநாமதேயானி வசன கோச்சராணி பவந்தோ. எப்போ வழுக்கி விழுந்தாலும் தும்பினாலும் இருவினாலும் எப்பொழுதும் கிருஷ்ணா கிருஷ்ணா. தும்பினா கூட அசுக்குன்னு தும்பக்கூடாது, கிருஷ்ணான்னு தும்பணும். கொட்டாயிட்ட ஆனோட கிருஷ்ணான்னு கொட்டாய் விடணும். ஸ்கலன க்ஷுத்பதன திரும்பன எந்த கஷ்டத்துலேயும் ஐயோன்னு வரக்கூடாது, கிருஷ்ணா கிருஷ்ணான்னு வரணும். அப்படி எனக்கு அனுகிரகம் பண்ணணும் என்று சொல்ல பகவான் சரின்னு சொன்னார். இப்படி சொல்லிட்டு பகவான் அப்படி கிளம்பும்பொழுது இந்த ராஜா சொல்கிறான், எனக்காக வந்திருக்கார் பகவான், நீங்கள் உங்கள் பிரார்த்தனை பண்ணிருக்கீங்களே என்ன கொஞ்சம் கவனிங்கோங்கிறான். அப்புறம் கிஞ்ச இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இருக்குது என்னென்னு, இந்த ராஜாவுக்கு உங்களை மாதிரி ஒரு குழந்தைய கொடுங்கோன்னு பகவான் சொன்னான். குழந்தை வேணும்னா நம்ம கொடுத்துட்டு போயிடுவேன், என்ன மாதிரி குழந்தை உலகத்தில் இல்லை, அதனால் நானே குழந்தையாக பிறக்கிறேன் என்று பகவானே குழந்தையாக பிறக்கிறான். பிறக்கிறேன்னு சொல்லும்போது அந்த நாபி ராஜாவுடைய அந்த மனைவியை மேரு தேவியை ஒரு கடாட்சம் பண்ணினானா, ஏன்னா அவன் வந்து வாத்சல்யத்தோடு பார்க்குறான். பெருமாள்னு சொல்கிற ஒரு குழந்தாட்டையும் யார் குழந்த மாட்ட குழந்தையாட்டம் இருக்காதுன்னு பார்க்குறான். நான் உனக்கு குழந்தையாக வருவேன்னு சொல்லிட்டு பகவான் மறைஞ்சான். ஒரு நல்ல முகூர்த்தத்தில் பகவான் அவதாரம் வந்தார். எல்லா விதத்துலேயும் சிறந்தவராக இருக்கிறதுனாலே அவருக்கு ரிஷபன் என்று பேர் வச்சாலாம். வீரிய சௌரியாபியாஞ்ச பிதா ரிஷப தஸ்ய கவாயித்தம் வர்ஷ்மணா வரியசா பிருகத் சௌகேன சௌசா பலேன ஸ்ரீயா யசா வீரிய சௌரியாபியாஞ்ச பிதா ரிஷப இதீதம் நாம சகார. அவருடைய தோற்றம் அந்த பர்சனாலிட்டிங்கிறாலே அது வர்ஷ்மணா வரியசா பிருகத் சௌகேன 9 குணங்கள் அங்கே சொல்கிறார். அதனாலேயே அவருக்கு ரிஷபன்னு பேர். ஆனால் ரிஷபதேவரை சொல்லும்போது எனக்கு ஏன் ரிஷபன்னு பேருன்னா, தர்மத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து பிரத்யேகத்துவமே எது அதர்ம ஆராத் அதோஹிமாம் ரிஷபம் பிராகுராரியாக, தர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதர்மத்தை பின்னாடி தள்ளதுனாலே எனக்கு ரிஷபன் பேருன்னு ரிஷபதேவன் சொல்கிறார். ஆனால் இங்கே இடத்துல சுகர் சொல்லும்பொழுது எல்லா விதத்துலேயும் சிறந்தவராக இருந்ததுனால ரிஷபன், ரிஷபன்னா காளைன்னு பேரும், காளைன்னு ஆழ்வாரும் பகவானை கூப்பிடுறார். இவர் குழந்தையாக இருக்கும்பொழுது மழை பொழியில இந்த பாரத தேசத்தில். அவள் அப்பா வருத்தப்படுறார், அப்பா வருத்தப்படாதீங்கப்பான்னு ஆகாசத்தை பார்த்து அப்படி சிரித்தார். சிரித்தவொடனே மழை வந்துடுச்சு. ஏன்னா இந்திரன் தான் மழையை நிறுத்தி வச்சுருந்தானான். இந்த பாரத தேச பெருமையை பார்த்து இந்திரனுக்கே பராமம் வந்துவிடுத்தான். இப்போ பாரத தேசத்தை பார்த்து பாகிஸ்தான்காரன் பராமப்பட்டால் பரவாயில்ல, தேவலோகத்தில் இந்திரனே பராமப்பட்டு மழை இல்லாமல் பண்ணினான். இவர் என்ன பண்ணினார், இந்திரனை இல்லாமல் இவரே தன்னுடைய சக்தியினால் மழையை வரவழைத்தார். அதை பார்த்து இந்திரன் ஆச்சரியப்பட்டான். தன் பொண்ணு ஜெயந்தியை கல்யாணம் பண்ணி கொடுத்தான் ரிஷபதேவருக்கு. ரிஷபதேவருக்கும் ஜெயந்திக்கும் 100 குழந்தைகள் பிறந்தார்கள். அந்த குழந்தைகளுக்கு தர்ம சூட்சமத்தில் உபதேசம் பண்ணினார். தர்மம் எல்லாருக்கும் தெரியும், மாத தேவோபவா பிதிருதேவோபவா
ஆச்சாரிய தேவோ பவா, அதிதி தேவோ பவா. இதெல்லாம் தர்மம். தர்ம சூட்சங்கிறது அப்பா சொன்னதை கேட்கணும்னா சொன்னது, அப்பா சொன்னது எல்லாத்தையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பையன் கோவிலுக்கு போயின்னு இருக்கான், அவள் அப்பா சீட்டாடின்னு இருக்கார். பையனை கூப்பிட்டு நாளைக்கு சீட்டாட போகலாம், நாளைக்கு கோவிலுக்கு போகலாம், இன்றைக்கி சீட்டாடவான்னு கூப்பிட்டா பிதிரு தேவோ பவ. சீட்டாட போகக்கூடாது. அப்பாவாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தர்மத்தை சொன்னால் கேட்கணுமே தவிர அதர்மத்தை சொன்னால் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தர்ம சூட்சமத்தை உபதேசம் பண்ணி ஒரு காட்டுத்தீயில் பிரவேசித்து அந்த காட்டுத்தீயில் சாகக்கூடிய எல்லா ஜீவனுக்கும் மோட்சத்தை கொடுத்தார். எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுப்பாரான்னா பகவான் எல்லாருக்கும் மோட்சம் கொடுப்பார், முக்தி கொடுப்பார், பக்தியை தான் கொடுக்க மாட்டார். அதனால் பக்தியை கேட்கணும் என்று சொல்கிறார். முக்திம் ததாதி கருகிச்சித்மன பக்தி யோகம். இந்த ரிஷபதேவருடைய சரித்திரத்தை சொல்லி முடித்தார். அது பிறகு ரிஷபதேவருடைய மூத்த பையனான பரதனுடைய சரித்திரத்தை சொல்கிறார். பரதன் நிறைய தர்மங்களை பண்ணினார். அந்த தர்மத்தினுடைய பலனாக சித்த சுத்தி வந்துடுச்சு. சித்தம் சுத்தமாக இருக்குன்னு எப்படி தெரிகிறதுனா, கண்ணை மூடினா பகவான் தெரிகிறாராம். நிஜபுருழகர்கள் லிக்கியத்தையும் சிவத்தில் எழுதின சித்திரம் மாதிரி பகவான் தெரிகிறாராம். செவத்தில் எழுதின மாதிரி ஹிருள் லிக்கித்தேனேங்கிறார். நம்மளாம் கண்ணை மூடினா இருட்டு தெரியதே தவிர பகவான் தெரிய மாட்டேங்கிறார். கண்ணை மூடினா பகவான் தெரிஞ்சால் ஹிருதயம் சுத்தமாக இருக்குன்னு அர்த்தம். அதனால் இவரால் லௌகிக காரியம் ஒன்றும் பண்ண முடியல. பையனிடத்தில் ராஜ்யத்தை கொடுத்துட்டும் நேபாளில் கண்டகி நதி ஓடுறது, அந்த கண்டகி சாலகிரம் அங்கே தான் கிடைக்கிறது. அந்த கண்டகி நதி தீரத்தில் உட்காந்துட்டு முக்திநாத்துங்கிறாளே, முக்திநாத்து இல்லை, அதுக்கும் தாண்டி இன்னும் போகணும். இவர் சாலகிராமம் உண்டாகக்கூடிய தாமோதர குண்டுன்னு இருக்குது. அப்போ எல்லாரையும் அங்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டான். சாதுக்களாக இது மாதிரி நாங்கள்லாம் தீர்த்த யாத்திரையாக போகிறோம் அப்படின்னு சொன்னால் தான் விடுவா. பாக்கி பேரெல்லாம் அங்கே அலோவ் பண்ணுறதில்ல. மிலிட்ரி தான் அங்கே இருக்கும். எங்கள் குருநாதர் போயிருக்கார். இப்போ சமீபத்தில் எங்கள் அண்ணா என் பையன்லாம் போயிட்டு வந்தான். அவ்வளோ ஈஸியாக போனே பல மலைகளை நடந்து போகணும். ஏன்னா அந்த சால கிராமத்துக்குள்ளே தங்கம் இருக்கான், அதுக்காக நிறைய பேர் வராங்கிறதுனால அங்கே யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல. அந்த சாலக்கு தாமோதர குண்டம்னு பேர். அங்கே உட்காந்துட்டு ஜபஸ் இவர் அஷ்டாங்க யோகம் பண்ணிட்டுருக்கார். தியானம் பண்ணினார்னா காலம்பரை ஒரு 8 மணிக்கு தியானம் பண்ண உக்காந்துருந்தால் சாயங்காலம் 5 மணி ஆகிடும். அல்லது காலம்பரை 6 மணிக்கு உட்காந்தா சாயங்காலம் 6 மணி, 12 மணி நேரம் தியானம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார். எல்லாத்துலேயும் ஒரு பிராரப்தன்னு ஒன்று இருக்குது. ஸ்வாரப்த கர்மனா யோகாரம்பணத்தோ விப்ரம்சிதா. ஒவ்வொருத்துக்கும் ஒரு விதமாக பிராரப்தம் வரும். இவருக்கு என்னென்னா ஒரு மான் ரூபமாக பிராரப்தம் வந்தது தூங்குறார். இவர் காலங்காத்தால் டெய்லி 1008 காயத்ரி ஜபம் பண்ணுவார். காயத்ரி ஜபம் பண்ணும்பொழுது ஒரு கர்ப்பவதியான மான் தண்ணி குடிக்க வந்தது. அது தண்ணி குடிக்கும்பொழுதே ஒரு சிங்கம் எழுந்து கத்திருது. மாறி மலை முடிஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழ்த்து வேரிமையிருப்பங்க எப்பாடும் பேருந்துந்திரி மூறி முழங்கி புறப்படுமா போலேன்னு சிங்கம் எப்படி கிளம்பி போகுங்கிறத ஆண்டால் வர்ணிக்கிறார். அப்படி இந்த சிங்கம் ஒரு கர்ஜனை பண்ண சிம்ம கர்ஜனையை கேட்டு இந்த மான் அந்த நதியை தாண்டி போயிடலான்னு தாண்டது. தாண்டும்பொழுதே அப்பயே பிரசவம் ஏற்பட்டு அந்த குட்டி மான் தண்ணியில் விழுந்துடுச்சு. இக்கரையில் அம்மா மான் அக்கறையில் விழுந்து செத்துடுச்சு. தண்ணியில் குட்டி மான் கஷ்டப்படுறதை பார்த்து அதை கரையில் எடுத்து விட்டார். அதோடு எடுத்திருக்கலாம், அவருக்கு தோணுது இந்த மான் குட்டிக்கு யாருமே இல்லையே, நான் தானே பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சி எடுத்துன்னு போனார். இந்த மான் குட்டி பெருசானவனே இவரை விட்டுட்டு ஓடி போயிடுச்சு. மான் குட்டி போயிடுத்தேன்னா அதையே நினச்சின்னு படுத்த படுக்கையை ஆகிட்டார். அந்த மான் குட்டி மறுபடியும் வந்து நிற்கிறது. அந்த மான் குட்டியை பார்த்துட்டே உயிரை விட்டார். அதனால் என்ன ஆச்சுன்னா, கடைசியில் எதை பார்த்துட்டு எதை நினச்சிட்டு உயிரை விடுவோமோ அதுவாக பிறப்போன்னு சாஸ்திரம். அடுத்த ஜென்மத்தில் மானா பிறந்தார். மானா பிறந்தாலும் பாக்கி மானோட சேராமல் சத்சங்கத்திலேயே இருக்கார். சத்சங்கத்திலிருந்து மான் ஜென்மா எப்போ நீங்கும் தெரிஞ்சுட்டு அந்த மான் ஜென்மாவில் இருக்கும்போது கூட பச்சை புல்லை சாப்பிட மாட்டாராம். சுஷ்க பரண்ணத்தின வீருதா வர்த்தமானஹா, காஞ்ச புல்லை தான் சாப்பிடுவாராம். ஏன்னா பச்சை புல் வாக்கி மிருகங்களை சாப்பிடட்டுன்னு அந்த அளவுக்கு அந்த மான் ஜென்மத்திலேயே அவ்வளோ விரக்தியாக இருந்தார்னு வணிக்கிறார். மான் ஜென்மா எப்போ நீங்கும் தெரிஞ்சுட்டு கண்டகி நதியில் இருந்துட்டு பகவானை பிரார்த்தனை பண்ணார். யஜ்ஞாய தர்மபதையே விதி நிபுணாய யோகாய சாங்கிய சிரசே பிரகிருதீஸ்வராய நாராயணாய ஹரயே நம இத்யுதாரம்
ஹாஸ்யன் மிருகத்தமபி எஸ் சமுதா ஜஹார நாராயணாய ஹரயே நமஹான்னு சொன்னதான். மான் ஸ்தோத்திரம்லாம் பண்ணுவானான்னா அது பூர்வ தினத்தில் பண்ணின ஸ்தோத்திரம் இப்போ நினைக்கிறது. அந்த மான் தரீரத்தை நதியில் விட்டுட்டும் மூணாவது ஜென்மத்தில் அங்கிரச கோத்திரத்தில் ஒரு பிராமணனுக்கு பையனாக பிறக்கிறார். இப்போ தான் அவருக்கு ஜடபரதர்னு நம்ம கதையில் சொல்கிறோம். பூர்வ ஜென்மத்தில் பரதன்னு பேர், இந்த ஜென்மாவில் ஜடம் மாதிரி கிடக்கார், அதனால் ஜடபரதர்னு சொல்கிறோம். ஒன்றும் சுவாக்கிறதில்ல, பேசுகிறதில்ல, ஒன்றும் பண்ணுறதில்லை, ஆனால் உடம்பு நாளுக்கு நாள் வளர்ந்துட்டுருக்கு. பூண்டல் போட்டால் சரியா அப்படின்னு பூண்டல் போட்டால், பூண்டல் போட்டால் சந்தியாகம் காயத்ரி கூட சொல்லலை. ஏன்னா காயத்ரி சொன்னால் என்ன அடையணுமோ அதை அடைஞ்சாச்சு, அதனால் அப்படியே இருக்கார். அவருடைய சகோதரனாலும் இது ஒரு பைத்தியம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான். கிட்டத்தட்ட பைத்தியமும் ஞானிகளும் ஒரே மாதிரி தான் இருப்பார்கள். பைத்தியமும் சிரிக்கும், ஞானிகளும் சிரிப்பா, பைத்தியமும் அழுவும், ஞானிகளும் அழுவா, கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருந்தால் கூட ஞானிகள் ஆனந்தத்தில் இருக்கா, இது வந்து கஷ்டத்தில் இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். இப்படியே சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்த ஜடபரதர் காட்டில் இருக்கும்பொழுது அங்கே காட்டில் ஒரு காளி கோவிலில் பலி கொடுக்கறதுக்குன்னு ஒரு ஆளை வச்சுருந்தான். அவன் எங்கேயோ ஓடி போயிட்டான். பலி கொடுக்கறதுக்கு ஆள் கிடைக்கலையேன்னு தேடின்னு வந்தவா இந்த ஜடபரதரை அழைச்சின்னு போய் அவரை குளிப்பாட்டி புது வஸ்திரம் போட்டும் அவரை உக்காத்தி வச்சு காளிக்கும் அபிஷேகம் பூஜையெல்லாம் பண்ணி அந்த பிரதான பூசாரி கையில் அந்த கத்தியை எடுத்துட்டு பாட்டு பாடிந்து இவரை வெட்ட வரான். வெட்ட வரும்பொழுதும் இந்த பிரம்மஜானிக்கு பண்ணக்கூடிய அபச்சாரம் காளியினால் தாங்க முடியலையாம். சகசோச்சாட தந்தக்யமானேன வபுஷா சகசோச்சாட சைவ தேவி பத்ரகாளி பிரசமமரிஷரோஷாவேச ரபச விலசித ப்ருகுடி விட்டப குட்டில தமுஷ்டாருணேட்சணாட்டோ பாதி பயானகவதனா அந்து காமே வேதம் மகாட்டகாசமதி சம்ரம்பேன விமுஞ்சந்தி தத உற்பத்திய பாபீயசாம் துஷ்டானாம் தேனீ வாசினா விவிருக்னசீஷ்ணாம் கிளாத் ஸ்ரவந்திரமசுகாசம மத்யுஷ்ணம் சககணேன நிபீய அதிபானமதவிக்வலா உச்சைஸ்தராம் ஸ்வபார்ஷதை சக ஜகவுன நர்த்தஜ விஜகார்ச்ச சிரக்கந்துக லீலையா பிரசமமரிஷரோஷாவேஷ. காளியே பிரத்யட்சமாக வந்து அங்கே இருந்தவாருடைய தலையை வெட்டி அந்த ரத்தத்தை குடித்து எதிர்க்க நர்த்தனம் பண்ணால் அப்போ கூட அவர் தோத்திரம் மனதில் தலையை குனிஞ்சே இருக்கார். காளி மறைஞ்ச பிறகு அப்படியே கிளம்பினார். அங்கே இக்ஷுமதிங்கிற நதி தீரத்தில் உக்காந்துட்டு இருக்கார். இக்ஷுமதினா அந்த தீர்த்தம் ரொம்ப ஸ்வீட்டாக கரும்பு சாறு மாதிரி இருக்குமா. எங்கள் ஊர்லேயும் கடையநல்லூர்கிட்ட ஒரு நதி இருக்குது, அதுக்கு கருப்பா நதின்னு பேர். கருப்பா நதின்னு சொன்னால் கூட கருப்பஞ்சாறுன்னு இக்ஷு நதின்னு பேர். எங்கள் குருநாதர் அங்கே வந்து பார்த்துட்டு ஒருவேளை இந்த இடமாக கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த இடம் அவ்வளோ சாந்தமான இடம், இக்ஷு நதி ஜலம் மாதிரி அந்த ஜலம் சுத்தமாக இருக்கும். அங்கே உக்காந்துட்டுருக்கார். அப்படி உக்காந்துட்டு தபஸ் பண்ண அவரை உக்காந்துருக்கும்போதும் அந்த வழியாக ரகுகணன்னு ஒரு ராஜா வரான். அந்த ராஜா யாரடனா இவர் இவர் மானை நினச்சின்னு மானாக பிறந்த மாதிரி அந்த மான் ராஜாவை நினச்சி இது ராஜாவாக பிறந்து வந்திருக்கு. பூர்வ ஜென்ம சம்பந்தம். அதில் பல்லக்கு தூக்குற ஒருத்தவனுக்கு உடம்பு சரியில்லை, யாராவது கிடச்சா தேவையிலேன்னு பார்க்கும்பொழுது இவரை அழைச்சின்னு போனார்கள். எல்லாரும் ஒரே மாதிரி போகும்போது இவர் ஒரே மாதிரி போகிறதில்ல. ஏன்னா ஞானிகளுடைய கதியே வித்தியாசமாக இருக்கும். இவர் இப்படி திரும்ப மாட்டேங்கிறார், அப்படி திரும்ப மாட்டேங்கிறார், நடுவில் தாண்டி குதிக்கிறார், எறும்புலாம் வந்தால் தாண்டி தாண்டி போகிறார். தாண்டி தாண்டி போனால் ராஜா பல்லக்கு இடித்து இடித்து சரியாக தூக்குடான்னா, இல்லை நாங்கள்லாம் சரியாக தூக்குறோம், புதுசாக ஒரு ஆளை போட்டிருக்கேன் தெரியுது குதிக்கிறான். உடனே ராஜா பார்த்தான், நீ ஒழுங்காக பல்லக்கு தூக்குறியா இல்லை உன் தலையை வெட்டட்டுமான்னா. உடனே ஜெயபரதர் இப்படி சிரித்தான், இப்போ தான் தலையை வெட்டதுக்கு நாலு பேர் வந்தான், அவன் தலையெல்லாம் வெடுத்து இவனை தலையை வெட்டுறேன்னு சொல்கிறான். அப்பா என் தலையை வெட்டலாம் என்ன வெட்ட முடியாதுன்னார். தலையை வெட்டலாம் என்ன வெட்ட முடியாதுன்னா அது எப்படி, உங்கள் தலை தானே நீ இல்லை அது என்னோடதாச்சு, என்னோடதுன்னா என்னோடது வேறு நான் வேறு, என் வேட்டி துண்டுலாம் எப்படி வேறு வேறையோ என் கை என் தலைனா வேறு, என்னோடய மனசும் வேறு, என் புத்தியும் வேறு, நான் வேறு அப்படின்னான். சொன்னவர் கொஞ்சம் புரியறது ஆனால் அனுபவத்தில் இல்லை. எனக்கும் நான் வேறு என்னோடது வேறேன்னு புரியறது, ஆனால் என்ன யாராவது பல்லக்கு தூக்க பல்லக்கு தூக்க வேண்டாம், பல்லக்கு தூக்கும் சொன்னாலே எனக்கு கோபம் வந்துடும். ஏன்னா நான் ராஜா என்ன போய் பல்லக்கு தூக்குன்னு சொல்கிறேன்னு சொல் தோணும். அப்போ எனக்கு அந்த ஞானம் எனக்கு வரலையே என்ன காரணம்? அதுக்கு அவர் சொன்னால், அந்த ஞானம்லாம் தபஸ் பண்ணினாலாம் வராதுப்பா, அது ஒரு ஞானிகள்கிட்ட போனால் தான் கிடைக்கும். யார்கிட்ட போனால் என்ன கிடைக்குமோ அவள்கிட்ட போனால் தான் அது கிடைக்கும். அந்த ஞானிகள்கிட்ட போனால் அந்த ஞானம் வரும்.
உடனே ஞானிகள் எங்கே இருக்கான்னு அவன்கிட்ட போய் கேட்கல. இவரே ஞானின் பிரத்யட்சமாக தெரியாது, பல்லக்கு தூக்கி அப்படியே தோல் அப்படியே வழண்டு ரத்தம் கொட்டுறது அப்படியே. அப்போ கூட அவர் பட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு, தனக்கு சம்மந்தம் இல்லைன்னு. அப்போ வேற ஞானியை தேடுவானோ, அவர் காலிலேயே விழுந்து உபதேசம் வாங்கிட்டான். அவருடைய அனுகிரகத்தினால் இவரும் ஞானியாக ஆனான் என்று சொல்லி, பாதாரவிந்த அஜிதாப்புலத தேகினாம் சியாது, இப்பேற்பட்ட ஞானம் இது மாதிரி ஞானிகளுடைய பாதத்தூளியை போட்டுண்டாதான் அவால் ஆசிரியிச்சாதான் கிடைக்கும் என்று பின்னாடி பிரகலாத சரித்திரத்தையும் சொல்கிறார். இங்கேயும் வினா மகத்பாத ரஜோபிஷேகம் என்று இங்கேயும் சொல்கிறார். அப்படி ஞானியாக ரகுகரணன் மாறினான். ஜடபரதனும் கொஞ்ச நாளைக்கு பிராரப்தவசம், பிராரப்தம்னா பகவானுடைய சங்கல்பம், அது வழியும் லோகத்தில் அப்படி சஞ்சாரம் பண்ணி கடைசியில் பகவத் சரணத்தை அடைஞ்சார். இந்த ஜடபரத சரித்திரத்தை யார் கேட்குறாளோ அவளுக்கு எல்லா க்ஷேமங்களும் ஏற்படணும்னு பலஸ்ருதி சொல்கிறார். எய்தம் பாகவத சபாஜிதாவதாத குணகர்மனோ ராஜர்ஷேர் பரதஸ்யானு சரிதம் ஸ்வஸ்தீனம் ஆயுஷ்யம் தன்யம் யசஸ்யம் சொர்க்கியாபவர்க்கியம் வானு சனோத்யாச்சாஸ்யத்யவிநந்தித சர்வாயேவ ஆசிஷ ஆத்மன ஆசாஸ்தே ந காஞ்சன பரதேதி. உனக்கு என்ன வேணும்னாலும் இந்த ஜடபரத சரித்திரம் படித்தாலே கிடைக்குங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் தான், அந்த ஞானிகள் எங்கே பகவான்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி அவள் புண்ணிய பாபத்தெல்லாம் விட்டுட்டு போயிடுவாளாம். அவள் பண்ணின அவள் ஞானிகளுடைய கதையை சொல்லி அவருடைய பேரை சொன்னான்னா சொல்கிறாள், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார்னு. ஏன்னா அந்த ஞானிகளுடைய பேரை சொன்னாலோ, அவளுடைய சமாதியில் ஒரு தீபத்தை ஏற்றினாலோ, அவளை ஒரு பிரதர்ஷம் பண்ணினாலோ, அவள் சேர்த்து வச்ச புண்ணியம் நமக்கு பலனை கொடுக்கும். அது மாதிரி அவளை எதாவது தவறாக பேசினான்னா அவளுக்கு பாவம் கிடையாது. ஜென்மாந்திர ஏதாவது பாவம் இருந்தால் அதெல்லாம் இவள் திட்டுற அவளுக்கு போயிடும். அதனால் இவள் மொத்தமாக எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவா. புண்ணிய பாபே விதூயேன்னு சாஸ்திரம் சொல்லுது. அதனால் பகவானை பிரார்த்தனை பண்ணுறத விட ஞானிகளுடைய சமாதியில் பிரார்த்தனை பண்ணினா ரொம்ப விசேஷம். அதுலேயும் ஜீவ சமாதின்னு நாலு தான் இருக்குது நம்ம உலகத்திலேயே. அதில் ஒன்று போதேந்திராளுடைய ஜீவ சமாதி கோவிந்தபுரத்தில் இருக்குது. அதே மாதிரி நெரூரில் சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகளுடைய சமாதி இருக்குது. துங்கபத்ரா நதி தீரத்தில் ராகவேந்திர சுவாமிகளுடைய சமாதி இருக்குது. இன்னும் கொஞ்சம் தள்ளி போனோன்னா பண்டையபுரம் போகிற வழியில் ஆலந்திங்கிற இடத்துல ஞானேஸ்வர சுவாமிகளுடைய சமாதி. இப்படி மகான்களுடைய சமாதியில் நம்ம பிரார்த்தனை பண்ணினா அவள் இது இது நான் சொல்கிற சமாதிலாம் போன பிறகு வைக்கிற சமாதி இல்லை. அவள் முன்னாடியே சொல்லுவாள் இந்த டேத்துக்குன்னு சொல்லி. அவள் உயிரோடு உட்காந்துண்டு ராகவேந்திர சுவாமிகள் உட்காந்துண்டு சால கிராமத்தெல்லாம் போட சொல்லி அப்படி போகிற சமாதி ஜீவ சமாதினு பேர். அவள் பாக்கி எப்போ மகான்களுக்கு எப்போவுமே மரணம் என்பது கிடையாது. ஏன்னா வேதம் தான் சொல்கிறது, பிரம்மவித் பிரம்மைவ பவதி, அந்த பிரம்மத்தை உணர்ந்தவன் பிரம்மமாகவே இருக்கான் அப்படி சொல்கிறது. இருந்தான் இருக்க போகிறான்லாம் சொல்கிறதில்ல. பவதிங்கிறது வர்த்தமானம் காலம், நிகழ்காலத்தில் சொல்கிறதுனால பிரம்மத்தை உணர்ந்த ஞானிகள் எப்போதுமே இருந்தால் கூட நான் சொல்கிறவாள்லாம் அவளே டேட்டை சொல்லி வர சொல்லி அப்படி ஜீவனோடு உட்காந்துட்டு இன்றைக்கி இருக்கார்கள்னு இந்த சரித்திரத்தை சொல்லி அதன் பிறகு பூகோள ககோலங்களை வர்ணித்து சப்தம ஸ்கந்தத்தை முடிக்கிறார். நான் அஞ்சாவது ஸ்கந்தத்தை முடிக்கிறார். மேலே நாளைய தினம் அஜாமில உபாக்கியானங்கள்லாம் சிரவணம் பண்ணுவோம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா ஜெய் போல் சத்குருநாத் மகாராஜ் கீ ஜெய். ஸ்வஜனகிருதமல சரோவர விகசித சரசீருக மிருது சரணா கம்பீர கமன கருணாயதனயன கலாதர சீதல வதனா லலித விஷால லலாட விபாசித கோபி சந்தன திலகா ஜய ஜய கலிமத ஹரணா ஜய ஹரிநாம விதரணா ஜய ஹிதகர மிருது வசனா ஹேம தைல கம தீர உதாரா கருணா மகாராஜ் ஜெய்.